அப்படி வாக்கு பொய்த்து போன பிறகு என்ன செய்தார்கள் என்றால் எழுத்து வந்தது. எழுத்து வந்தால் எழுத்து பிடி என்று எங்கள் ஊரில் சொல்வார்கள். அவர் எழுதி கொடுத்துட்டார்னா எழுத்து பிடி கொடுத்துருக்காருங்க, சும்மா இல்லைன்னு. வாக்கு அல்ல, எழுத்து. எழுத்தின் வழியாக ஒன்றை பதிவு செய்து கொடுத்து விட்டால் அதன்படி தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் இரண்டு சாட்சிகள் இருக்கிறார்கள், எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுக்கும்போது சுய நினைவோடு எழுதி கொடுக்கிறார். அதிலும் எங்கள் பக்கத்தில் எல்லாம் என்ன செய்வார்கள், இந்த பத்திரத்தில் இப்படி நடக்காவிட்டால் சித்திரை மாதம் உச்சி வெயிலில் மதியம் ஒரு மணிக்கு நான் ஊரை சுற்றி வர சம்மதிக்கிறேன் என்று இந்த வெயில் சாட்சியாக கையெழுத்திடுவார்கள். அப்போ சாட்சி யாருன்னா அந்த வெயில் தான் சாட்சி. அதுவும் சித்திரை மாதத்து வெயிலில் மதிய நேரத்தில் நீங்கள் ஊரை சுற்றி வர தயாராக இருக்கிறீங்கன்னா அதற்கு பயந்து சொன்னபடி நடந்துடுவோம் அப்படின்னு. அவர் எப்போதுமே இருட்டிலே நின்றுக்கிட்டே இருப்பார். கடை மூடுற வரைக்கும் கடை மூட நிறைய சுப்பையா அப்படின்னா அவர் வருவார். இந்தாங்க அப்படின்னு ஒரு கை பூந்தியை கடைக்காரர் கொடுப்பார், அவர் வாங்கிட்டு போயிடுவார். ரொம்ப நீண்ட நாட்களாக இப்படி கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் ஒரு சின்ன அந்யோன்யம் என்ன அப்படின்னா, அந்த சுப்பையா வந்து ஒரு கை பூந்தியை வாங்கி முடிச்சு வைக்கிறது கடையை. ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வரல. அவருக்கு தோன்றுகிறது, ஒரு நாளைக்கு இந்த சின்ன பூந்தியை ஒரு பொட்டலத்தில் போட்டு சுப்பையா வீட்லேயே கொடுத்துட்டா சரின்னு சுப்பையாவை பார்ப்பதற்காக அதை ஒரு சின்ன பொட்டலமாக்கிட்டு நடந்து போகிறார். போகிற வழியில் சைக்கிளில் சுப்பையா வந்துட்டார். இவரை பார்த்த உடனே சுப்பையா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிறார். அவர் நிற்காமல் போய்கிட்டே இருக்கார். இவர் பின்னாடியே போகிறார். சுப்பையா வீட்டு வாசல் என்னோடனே இந்தாங்க அப்படின்னு அப்படியே வாங்கி அந்தாலும் தூக்கி எறிகிறார். நான் என்ன பிச்சைக்கார பையன் வச்சிங்களா, உங்கள் கடையில் வந்து வாங்கினேங்கிறதுக்காக பிச்சைக்கார பையன் அங்கே வீடு தேடி வந்து கொடுக்குறீங்க, அப்படிலாம் கொடுக்கூடாதுங்க. இவருக்கு புரியவே இல்லை, இத்தனை ஆண்டு காலம் இருட்டில் வந்து நின்று தினசரி வாங்கிட்டு போன மனிதன் தானே என்னோன்னு அவர் சொல்கிறார். ஒரு அன்புக்காக தாங்க அதை செய்கிறது. அதை நீங்கள் கொண்டு வந்து என் வீட்டில் நீங்கள் ஒரு பூந்தி பொட்டலத்தை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் என்ன உங்களுக்கு அப்படி வந்து அடிமைப்பட்டாளா அப்படின்னு கத்துறார். இவருக்கு புரியலையே. அப்போ இவர் என்ன நினைக்கிறார், அறம் செய்வதில் ஏற்றுக்கொள்பவன் தான் பெருந்தன்மையாளன், கொடுப்பவர் அல்ல. நீங்கள் எப்போதாவது திருபுவனம் என்ற ஊருக்கு போனால் அந்த ஊர்களுடைய கோவிலில் ராமாயணம் முழுவதுமே சிற்பமாக அடிக்கப்பட்டிருக்கிறது. முழு ராமாயணத்தையும் இன்றைக்கு திரைப்படம் எடுப்பது போல அன்றைக்கு ஒரு சிற்பமாக செய்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சினிமாவில் என்னெல்லாம் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறதோ அத்தனை தொழில்நுட்பத்தையும் கொண்ட சிற்பிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரிகிறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு சூர்பனகை வந்து மூக்க அறுக்கக்கூடிய காட்சினா, லக்ஷ்மணன் சூர்பனகையினுடைய இடுப்பில் ஏறி நின்று மூக்கை அறுக்கிறான். அப்போ அவள் எவ்வளோ உயரமாக இருந்திருக்கான்னு பாருங்கள். அந்த மூக்கை அறுக்கிறக்கூடிய காட்சிக்கு ஒரு பேனல், இன்னொரு காட்சியில் மூக்கை அறுக்கிறதுக்கு ஒரு க்ளோஸ்அப், இன்னொரு காட்சியில் மூக்கு இல்லாத அவளுடைய இன்னொரு ஷாட், அதுக்கப்புறம் ஒரு டூ ஷாட் என்று அந்த சிற்பம் தனித்தனியாக இருக்குது. கோவில் முழுவதுமே இருக்கிற ஒன்றே ஒன்றும் நீங்கள் நின்று பார்க்குற இடத்தில் அது இல்லை. நீங்கள் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய, மண்டியிட்டு பார்க்க வேண்டிய தரையினுடைய கீழே இருக்குது. பார்த்துட்டே போகிறேன், ஆனால் அதில் சில காட்சிகள் இல்லை. அந்த கோவிலில் ஒருத்தர் கேட்குறாரு, ஏதாவது வேண்டுதலாக நீங்கள் என்னங்க இப்படி ஓரமாகவே பார்த்துட்டே போகிறீங்கன்னு. இல்லைங்க, இங்கே ராமாயண பேனலில் இருக்குது பாருங்க அப்படின்னா அவர்களுக்கு தெரியலை. ஆனால் அதில் சில காட்சிகள் இல்லை எங்கே என்று கேட்டால் அப்படி ஒரு காட்சி தொடர்ச்சி என்பதே கூட அவர்களுக்கு தெரியலை. பிறகு நாங்கள் இரண்டு நாட்கள் அந்த கோவிலே சுற்றி பார்த்தால் அந்த காட்சியினுடைய சில சிற்பங்கள் வேறு வேறு இடத்துல பணியின் போது மாற்றி வச்சுருக்காங்க, அவர்களுக்கும் தெரியலை. அப்படின்னா நம்மிடம் என்ன கலை செல்வங்கள் இருக்கிறது என்றே நமக்கு தெரியலை. அந்த மெஷினே என்ன செய்யுதுன்னா நாதஸ்வரம் வாசிக்குது, அந்த மெஷினே மேலே அடிக்குது. ஒரு சின்ன மெஷினை வாங்கி வந்து அந்த கோவிலில் வச்சுட்டாங்க. அந்த வேலை வேலைக்கு அதுவே என்ன செய்யுதுன்னா மணி அடிக்குது, அதுவே வந்து நாதஸ்வரம் வாசிக்குது. ஒரு டேப் ரெக்கார்டர் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு என்று அங்கே இருந்த கிட்டத்தட்ட 10 தலைமுறையாக 20 தலைமுறையாக இருந்த இசைக்கலைஞர்கள் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, சார் அதுக்கு எந்த ராகம் வாசிக்கணும் எந்த நேரத்தில் என்ன வாசிக்கணும்னு தெரியுமா சார், அது மிஷின் தானே சார். அப்படி ஒரு மிஷின் வந்தால் அந்த மிஷினை தேவையானவங்க வாங்கிக்கிடட்டும் சார், எங்களை ஏன் வெளியே அனுப்பணும். இன்னொன்று, எங்களுடைய ஊதியமோ மிக குறைவு ஆனால் எங்களை ஏன் அனுப்புகிறாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. சரி, அந்த கலைகளை அவர்களே விரும்பி தன் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், நாங்கள் பட்ட அவமானம் போதும், நாங்கள் பொதுவெளியில் சந்தித்த துயரங்கள் போதும், புறக்கணிப்பு போதும், எங்கள் பிள்ளைகளும் அந்த நிலைக்கு வர வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அப்படின்னா ஒரு கலை, அந்த கலையை வாழ்க்கையாக கொண்ட மகத்தான இசைக்கலைஞர்களுக்கே அந்த மண்ணிலே இடமில்லை என்றால் பிறகு எப்படி போய் அவர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் வேணும்னு நம்ம கேட்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களில் இவ்வளோ 1000 பேர் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறார்களே என்று. அப்போது கலையை நாம் ரசிக்க தெரியவில்லை என்றால், அதுக்கு ரசிக்கிற பண்பாடு இல்லை என்றால் அதை உருவாக்கணும் தானே. கல்வி நிலையங்களில் உருவாக்கணும், பொது சபையங்களில் உருவாக்கணும்,
அவர்கள் சொல்கிறாங்க, இன்னும் கூட நிறைய சபாக்களில் எங்களை முதன்மையாக கச்சேரி செய்ய அனுமதிக்க மாட்டார்கள், எங்களுக்கு இடம் இல்லை. நம்முடைய சுய லாபங்களுக்காக எல்லாவற்றையும் அழித்து விட்டு இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காசு கொடுத்து எங்கேயாவது போய் அதை அடைய முடியுமா? ஒரு மாதத்துக்கு நான் போய் நல்லா காட்டுக்குள்ளே இருக்கணும் சார்னு. உன்னை சுற்றியே காடு தானே இருந்தது. இந்த திருவான்மையூரை பற்றி படித்தேன், திருவான்மையூரில் கரடி வந்துடும் சொல்லி போட்டிருக்கான். 100 வருடங்களுக்கு முன்பாக திருவான்மையூரில் கரடி வந்துடுமா, ஓனாய் வந்து நிற்கும், இந்த நரிமேடில் வந்து நரி வந்து நிற்கும்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தான் இந்த காட்டை அழித்தீர்கள், நீங்கள் தான் உங்களுடைய வளர்ச்சிக்காக எல்லா விஷயங்களையும் அழித்து விட்டு அதுக்கு ஒரு விலை கொடுக்க தயாராக இருக்கிறீங்க. நாளை என்னாகும்னு கேட்டால், இதே போல் பெரும் தொழில் நிறுவனங்களால் கார்ப்பரேட்டுகளால் உருவாக்கப்படக்கூடிய ஈக்கோ வில்லேஜ் வந்துடுங்கிறாங்க. அந்த கிராமத்தில் என்ன இருக்கும்னு கேட்டால், குளம் இருக்குமா, குளத்தை சுற்றி நீங்கள் மீன் பிடிக்கலாமா, பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குமா, சுற்றி வீதிகள் இருக்குமா, இங்கே தாண்டா இருந்தோம் நாங்கள். அங்கே இருந்தவர்களைத்தான் இங்கே கொண்டு வந்து விரட்டி விட்டுட்டு எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பறித்து விட்டு திரும்ப அங்கே, இப்போ நீங்கள் அப்படி ஒரு ஈக்கோ வில்லேஜில் வீடு எவ்வளோன்னு கேட்டால், அது 4-5 கோடி ரூபா இருக்கும் சார். அப்போ நீங்கள் கொடுக்க போகிற விலை மிக அதிகம் நண்பர்களே. எல்லோருக்கும் வணக்கம். முதல் மொழி அமைப்பின் சார்பாக நடைபெறுகிற இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து சிறப்பித்த அன்புக்குரிய நண்பர்களுக்கும், எனக்கு முன்னால் மிகச்சிறந்த ஒரு உரையை ஆற்றிய, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அருமையான ஞான ராஜசேகரன் அவர்களுக்கும், இந்த மேடையில் வந்து தன்னுடைய படைப்புகளுக்காக விருது வாங்கிய தம்பிகளுக்கும், இங்கு கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்குமே என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அநேகமாக நான் வந்து எதை பேச வேண்டும் என்று விரும்பி வந்தேனோ அதுக்கு ஒரு நல்ல தொடக்கம் போலவே ஞான ராஜசேகரன் அவர்கள் பேசினார். அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய நேர்மையை பற்றி அவர் சொன்னார், அதிகாரம் இல்லாதவனுடைய நேர்மையை தான் நான் பேச வந்திருக்கிறேன். காரணம், அதிகாரம் இல்லாதவரிடம் நேர்மை இருக்கும்போது அதிகாரத்தில் இருப்பவருக்காவது அந்த இடம், அவருடைய பதவி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்தஸ்து அவர் நேர்மையானவராக இருக்க அனுமதிக்கும். ஆனால் அனுமதி வாழ்க்கையில் எளிய மனிதனாக இருந்து கொண்டு அன்றாட வாழ்க்கைக்கே சிரமப்படுகிற நேரத்தில் நீங்கள் நேர்மையானவராக வாழ வேண்டும் என்று விரும்பினால், அப்படி வாழ முற்பட்டால் நீங்கள் அடையக்கூடிய துயரங்கள் என்ன, அது உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பற்றித்தான் நண்பர்களே இதுவரை இலக்கியம் பேசியிருக்கிறது. வாழ்க்கையில் கோடான கோடி பொருட்களை எல்லாம் இப்படியெல்லாம் அள்ளி சேர்த்த எவரை பற்றியும் இலக்கியத்தில் ஒரு இடமும் இல்லை. மாமன்னர்களாக இருப்பார்கள், பெரும் போர் நடத்தி வென்றிருப்பார்கள், அவரின் கீழே ஒரு பெரும் தேசமே இருக்கும், ஆனால் அவரை இலக்கியம் புகழ்ந்து பாடாது. ஆனால் அதே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதனை, ஒரு உழவனை, ஒரு தச்சனை, எளிய மனிதனை, அவனுடைய வாழ்வினுடைய துயரத்தை, இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யாரை அங்கீகரிக்கவில்லையோ அவரை அங்கீகரிப்பது தான் இலக்கியமாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்த நேர்மையாக வாழக்கூடிய, நான் அறிந்தவரை தமிழனுடைய முக்கியமான அத்தனை படைப்பாளிகள் எவரையுமே அப்படி இவர் நேர்மையற்றவர் என்று சுட்டிக்காட்டவே முடியாது. இதே அரங்கத்தில் பிரபஞ்சன் பேசியிருக்கிறார், அவர் வேடிக்கையாக இந்த நேர்மையில்லாத விஷயங்கள் தன்னை சுற்றி நடப்பதை வேடிக்கையாக சொல்லுவார், ஆனால் அவர் மிக நேர்மையான ஒரு மனிதர், எதற்காகவுமே விட்டு கொடுக்காதவர். அப்படி புதுமைப்பித்தனிலிருந்து, பாரதியிலிருந்து நமக்கு ஒரு மரபு இருக்கிறது நண்பர்களே. அவர்கள் படைப்பாளிகளாக கலைஞர்களாக இருக்கும்போது அவர்கள் எதை பற்றியுமே கவலை இல்லாமல் எந்த சபையிலுமே தான் விரும்பியதை சொல்லக்கூடிய, அறத்தின் பால் இருக்கக்கூடிய, நேர்மையின் பெயர் நம்பிக்கையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் பேச விரும்பினேன். காலத்தின் குரல் என்றால், உண்மையில் காலம் நமக்கு ஏதாவது ஒன்றை சொல்கிறதா என்றால், காலம் ஒன்றை நமக்கு சொல்கிறது என்ன என்றால், நீ கடந்த காலம் என்று சொல்லக்கூடிய நடந்து முடிந்து போன விஷயங்களிடமிருந்து என்ன பாடம் கற்றிருக்கிறாய் அல்லது கற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதைத்தான் திரும்ப திரும்ப காலம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மொழி 2000 வருட பழமையானது. 2000 வருட பழமையான பொருள் இந்த அறிவில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு மொழி இருக்கிறது, அந்த மொழி அப்படி புதுமையாக இருக்கிறது. ஒரு சொல் மாறவில்லை, இதன் பொருள் மாறவே இல்லை. அதே போல் ஒரு தமிழனாக நான் 2000 வருட தமிழ் இனத்தினுடைய பாரம்பரியத்தில் ஒருவனாக இருக்கிறேன். இனமும் மாறவில்லை, மொழியும் மாறவில்லை, 2000 வருட தொடர்ச்சியில் அப்படியே இருக்கிறோம். இதற்கு இடையில் காலம் எவ்வளவு சந்தித்திருக்கிறது. 100 வருடங்களுக்கு முன்பாக இந்த இடம் என்னவாக இருந்தது? இந்த பகுதி முழுவதுமே மருத்துவர் துறையில் புகழ்பெற்றவர்களுடைய வீடு, வழக்கறிஞர்களாக இருந்தவர்களுடைய புகழ்பெற்றவர்களுடைய வீடு, இசைக்கலைஞர்களாக இருந்தவர்களுடைய பெருமைக்குரிய வீடு என்று தான் இருந்தது. காலம் அது ஒரு காலகட்டத்தினுடைய அடையாளமாக வைத்திருந்தது. அடுத்த 100 ஆண்டு வரும்போது அவர்களுடைய அடையாளங்கள் இல்லை, அவர்கள் நினைவில் தான் வாழ்கிறார்கள்.
அவர்கள் செய்த கலைப்பணியின் வழியாகத்தான் நினைவு கொள்ளப்படுகிறார்கள். இந்த இடத்தில் அவர்களுடைய ஒரு பிரம்மாண்டமான வீடு இருந்தது என்று அவர்களுடைய உறவினருக்கோ அல்லது அறிந்தவர்களுக்கோ தான் தெரியும். என்றால் காலம் ஒன்றை நமக்கு உணர்த்துகிறது, நீங்கள் வாழ்வில் பெற்ற எல்லாமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியது தான். அது அந்த காலத்தோடு அழிந்து போய்விடக்கூடியது. மாபெரும் தமிழுடைய மிகப்பெரிய மன்னர்கள் கட்டிய அத்தனை மாளிகைகளும் கூட இன்றில்லை. ஆனால் அவர்கள் காலத்தில் எழுதிய ஒரு சாதாரண புலவனுடைய ஒரு பாட்டு இன்றைக்கு அப்படியே இருக்குது. பெயர் தெரியாதவருடைய பாடல் என்று அந்த பாடலை எழுதியவருடைய பெயர் கூட தெரியவில்லை, ஆனால் அந்த பாடலுக்கு தொகை நூலில் இடம் இருக்கிறது. அப்படின்னா நமக்கு காலம் ஒன்றை திரும்ப திரும்ப நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் அதனுடைய பண்பாட்டையும் நீங்கள் காப்பவராக இருந்தால், அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்பவராக இருந்தால், உண்மையில் இந்த மக்களுடைய வாழ்வை நீங்கள் நேசிப்பவராக இருந்தால், உங்களுக்கான இடம் என்றைக்கும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நான் சிறு வயதில் ஒரு கதையை படித்திருக்கிறேன். அந்த கதை உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஒரு மன்னர் வந்து விதவிதமான உடைகளை உடுத்தி அந்த புதிய தினமும் ஒரு உடை வேண்டும் என்று கேட்ட மன்னருக்கு பாடம் புகட்டுவதற்காக ஒருவன் அரூபமான ஆடை ஒன்றை நெய்து தருகிறேன் என்று சொல்லி அந்த அரூபமான ஆடையை அந்த மன்னருக்கு அனுபவிப்பதாக அவனை ஒரு பாவனை செய்து இந்த உடை எப்படி இருக்கிறது பாருங்கன்னு மன்னர் சொன்னார், உடை தெரியவில்லையே என்று. அதான் சொன்னனே, இது அரூபமான ஆடை, இந்த ஆடை அணிந்திருப்பதே தெரியாது என்று சொல்வார்கள்னு. மன்னரும் அதை நம்பிட்டு ஆடையே அணியாமல் பொதுவாக அப்படி ஒரு ஊர்வலத்தில் வர ஆரம்பித்தார். உடனிருப்பவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இப்படி ஒரு அரூபமான ஆடை அணிந்த ஒருவரை நாங்கள் பார்த்ததே இல்லை, எவ்வளவு பகட்டான அரூப ஆடை என்றெல்லாம் புகழ்ந்தாங்க. ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த ஊர்வலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன் ராஜா ட்ரெஸ்ஸே போடலை, ஆடையே அணியவில்லையே என்று அவருக்கு முகத்துக்கு எதிராக உண்மையை சொன்னான் அப்படின்னு ஒரு கதையை நான் படித்திருக்கிறேன். நான் பல ஆண்டுகளாக அந்த பையனை தேடிக்கிட்டே இருக்கேன். அவன் என்னதான் ஆனான், நம்மில் ஒருவனாகத்தானே அந்த பையன் குரல் கொடுத்துருக்கான், அவன் என்னதான் ஆனான் என்று. சென்ற ஆண்டு நான் அந்த பையனை பற்றி ஒரு கதை எழுதினேன். இவ்வளோ ஆண்டு காலம் அந்த பையன் என்னதான் செய்திருப்பான் என்று. அந்த பையன் இப்படி ஒரு பொது இடத்தில் ஆடை அணியவில்லையே என்று சொன்ன உடனே மக்கள் எல்லாம், உண்மை அதுதான், மன்னர் அரூப ஆடை என்று யாரோ ஏமாற்றுவதை அறியாதவராக இருக்கிறார், ஒரு சிறுவனுக்கு அந்த பயம் இல்லை, அவன் பொது மேடையில் அத்தனை பேர் முன்னிலையில் ஒரு மன்னரிடம் உண்மையை எடுத்து சொல்கிறானே என்று எல்லோரும் சொன்னவுடன் அரசருக்கே நாணம் வந்துவிட்டது. தன் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று தெரிந்து அரண்மனைக்கு திரும்பினார் இல்லையா. திரும்பிய உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த பையன் யார், அவனுக்கு எங்கிருந்து உண்மையை சொல்லுகிற துணிச்சல் வந்தது என்று விசாரித்தார். ஒரு மன்னருக்கு எதிராக உண்மையை சொல்லுகிற துணிச்சல் அவனுக்கு வந்திருக்கிறது என்றால், அவன் படித்தவருடைய வீட்டு பிள்ளையா, ஏழையா, எளியவரா, விவசாயியா, யார் அந்த பையன் என்று விசாரிக்கிறார்கள். அந்த கதையில் எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு தோன்றுகிறது, நம்மை போல ஏதோ ஒரு கிராமத்தினுடைய அடித்தட்டில் இருந்து வந்த பையனுக்கு உண்மையை சொல்ல ஒரு தயக்கமும் இருக்காது. அவன் எந்த சபையிலும் உண்மையை சொல்லத்தான் செய்வான். உடனே அவரிடம் சொல்லுகிறார்கள், இந்த பையனை வளரவிட்டால் ஆபத்து, இவனை போல நிறைய பையன்கள் வருவார்கள், நிறைய உண்மைகளை சொல்லுவார்கள், நிறைய உண்மைகளை பொது வழியில் சொல்ல சொல்ல அதிகாரத்தில் இருப்பவருக்குத்தான் அது ஆபத்து என்று. என்ன செய்யலாம் என்று கேட்டார். வழக்கமாக ஆள்பவர்களை விட அவர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள்தான் திறமைசாலிகள், அவர்கள்தான் எல்லா வழிகளையும் கற்றுத்தரக்கூடியவர்கள். அப்படி ஒரு ஆலோசகர் அவரிடம் சொன்னார், இந்த பையனை இப்படியே வளரவிட்டால் இந்த பையனிடம் உண்மை அப்படியே இருக்கும், நாளைக்கு அவன் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரும் உண்மையை சொல்லுவான், உண்மையின் பக்கம் ஆட்களை திரட்டுவான், எது வேண்டுமானாலும் நடக்கலாம், என்ன செய்யலாம் என்று கேட்டார். இந்த பையனை அவனுடைய தாய்மொழி இல்லாமல் வேறு மொழியில் கல்வி பயில வைப்போம், வைத்தால் தானாக அவனுக்கு உண்மை புலப்படாது என்று சொன்னார். உடனே என்ன செய்தார்கள் என்றால், அந்த பையனை இன்னொரு தேசத்துக்கு அரசு செலவிலே அனுப்பி வேறு மொழியிலே கல்வி கற்க வைத்து வேறு மொழியிலேயே அவன் சிந்தனையை மாற்றி அவன் இந்த நாட்டிற்கு வாலிபனாக திரும்பி வரும்போது அவனுக்கு தாய்மொழி தெரியாது, தாய்மொழி பேசுகிறவர்களுடைய பிரச்சனை புரியாது, அவன் அறியாமலே பாதி உண்மையை பேசத் தொடங்கினான். பாதி பொய் தான், ஏன்னா அவனுக்கு தெரியாது, யாரோ சொன்னதை கேட்டதை வைத்துக்கொண்டு பேசுகிறான். ஆனாலும் அவனிடமிருந்து உண்மை பறிபோகவில்லை. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் மொழியை மாற்றிவிட்டால், மொழியை பறித்து வேறு மொழியில் அவனுக்கு உருவாக்கிவிட்டால் உண்மை போய்விடும் என்றீர்களே, போகலையே. இல்லை இல்லை, உண்மை அப்படியெல்லாம் எளிதில் பறிபோகக்கூடியதல்ல, இவனுக்கு இன்னொரு வேலை கொடுப்போம், அரசாங்கத்திலேயே ஒரு பதவி கொடுப்போம், நீங்கள் அரசாங்கத்திலே ஒரு பதவி கொடுத்து விட்டால் கண்டிப்பாக நீங்கள் உண்மை சொல்பவராக இருக்க முடியாது. ஐயா சொன்னார் இல்லையா, அதில் எவ்வளவு நேர்மை என்றால் அந்த எந்த நேர்மை என்று சோதிக்கிறார்கள் என்று. அவனை அந்த அரசாங்கத்திலே ஒரு பதவி கொடுத்தார்கள்.
அப்போதும் அவன் நேர்மையானவனாகத்தான் இருந்தான், நேர்மையானவனாக நடந்து கொண்டான். அவன் நீங்கள் செய்யப்போவது போல மொழியை உடனடியாக தன் தாய்மொழியை கற்றுக்கொண்டான். கற்றுக்கொண்டதோடு அவன் சொன்னான், யாருடைய கண்களில் கலக்கம் இருக்கிறதோ, யார் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் முதலிடம் தரக்கூடிய நிர்வாகியாக இருப்பேன். யாருக்கு உடனடியாக தேவையில்லையோ, யாருக்கு அதிகாரம் தேவைப்படுகிறதோ அவர்களையெல்லாம் மெதுவாகத்தான் விசாரிப்பேன் என்று அவன் ஒரு நிர்வாக முறையை விசாரித்தான். அவன் இப்போதும் உண்மையின் பக்கம் இருக்கிறானே என்றபோது அவனிடம் சொன்னார்கள், எளிதாக ஒரு விஷயம் இருக்கிறது, அதிகாரத்தில் இருப்பவர்களை அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் அவர்களை உங்கள் வசப்படுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது, அவர்களை தொடர்ந்து புகழ்ந்து கொண்டே இருங்கள், தானாக அவர்கள் போய் சொல்ல தொடங்கி விடுவார்கள் என்று. அடுத்த நாளிலிருந்து பார்ப்பவர்கள் எல்லாம் சொன்னார்கள், உங்களைப் போல ஒரு நேர்மையான அதிகாரியே கிடையாது, உங்களைப் போல உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர் இந்த அரசிலே யாருமே கிடையாது, நீங்கள் தான் என்ற உடனே அவனுக்கு தோன்றியது, சரியாகத்தானே சொல்கிறாங்க, நாம் அப்படித்தானே இருக்கிறோம். அவன் அதை ஒரு பெருமையாக எடுத்துக்கொண்டான். இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது முறை, ஐந்தாவது முறை யாராவது அப்படி சொல்லாவிட்டால் அவன் கோபப்பட்டான், நான் நேர்மையாக இருக்கேன், இவர் என்னங்க என் நேர்மையை சொல்லவே மாட்டேங்கிறாரே. அப்போது அவனுடைய துதிபாடிகளில் ஒரு கூட்டம் உருவானது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் அவன் செய்த எல்லா செயல்களையும் மாலையில் கூடி, இதெல்லாம் உங்களாலானது, நீங்கள் தான் இதை செய்தீர்கள், உங்கள் நேர்மைக்கு இதைவிட பெரிய பரிசு கிடைக்குமா என்றெல்லாம் சொல்ல 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 அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாக தொடங்கினான். அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாக தொடங்கிய போது தன்னுடைய உடன் பேசுபவர்களிடம் நேர்மை இல்லை என்பதை அவன் கற்றுக்கொள்ளவே இல்லை. இப்போவும் அவன் உண்மையிலிருந்து விலகி போனானே தவிர விட்டுவிடவில்லை. அரசர் சொன்னார், இவனுக்கு இவனுடைய சந்தஸ்தை மீறிய இடத்தில் திருமணம் செய்து வையுங்கள், தானாக போய் சொல்லுவான் என்று சொன்னார். அப்படியும் அவனுக்கு ஒரு பெரிய இடத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் வாழ்க்கை வந்தது, அதனுடைய தேவைகள் பெருகியது, உண்மையிடமிருந்து விலகி போகவே இல்லை, குறைத்து கொண்டார். அவர் சொன்னார் இல்லையா, எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம், இல்லை தடுமாற்றம் வந்ததுன்னு. ஆனால் அவனிடமிருந்து உண்மையை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று என்னால் என்னதான் செய்ய வேண்டும் என்ற போது அவர்கள் சொன்னாங்க, அவனையே நம்ப வைக்க வேண்டும், என்ன என்றால் அவன் உண்மை பேசவில்லை என்று அவனை நம்ப வைக்க வேண்டும். அப்படி அவன் நம்புவானா? நம்புவான். எப்போது நம்புவான் என்றால் நெருக்கடிகளின் போது நம்புவான். அவனை நீங்கள் அவனுடைய குடும்பத்திலிருந்து பிரியுங்கள், அவனுடைய மொழியிலிருந்து பிரியுங்கள், அவனுடைய உறவுகளிடமிருந்து பிரியுங்கள், இதையெல்லாம் எளிதாக உனக்கு கிடைக்காது என்றால் அவன் உடனடியாக எந்த பொய்யையும் சொல்ல தயாராக இருப்பான் என்று சொல்லிவிட்டு அவனை உடனடியாக வேறு ஒரு இடத்திற்கு இடமாற்றம் செய்தார்கள். குடும்பத்திடமிருந்து பிரிந்தான், நண்பர்களிடமிருந்து பிரிந்தான், மொழியிடமிருந்து பிரிந்தான். நினைவுகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதே மன்னர் அவனை கூப்பிட்டு சொன்னார், இப்போது மறுபடியும் உனக்கு அதே வேலையை தருகிறோம், இப்போது இங்கே வந்து அந்த வேலையை செய்கிறையான்னு கேட்க போது அவன் சொன்னான், செய்கிறேன். இப்போது அவர் சொன்னார் இல்லையா, நியூட்ரலாயிரும், அவன் உண்மையை விட்டு விட்டான். ஒரு சின்ன மாற்றம் போதும் நண்பர்களே, உங்கள் மொழியிடமிருந்து உங்களை துண்டித்து விட்டால் போதும், நீங்கள் உண்மையிடமிருந்து விலக ஆரம்பித்துடுவீங்க. நாம் ஏன் தாய்மொழி வழியாக கற்க வேண்டும், ஏன் தாய்மொழியை இவ்வளவு உயர்த்தி பேசுகிறோம் என்றால் அது நம்முடைய மொழி என்பதற்காக மட்டுமல்ல, உண்மை அதில் தான் 100% இருக்கிறது. நீங்கள் உண்மையை அறிவதற்கு உங்கள் தாய்மொழி தான் பெரிதும் உதவியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் உங்களுக்கு எப்படி அறிமுகமாகிறது, உங்கள் தாயிடமிருந்து தான், அவள் சொன்ன மொழியிடமிருந்து தான். இன்னும் சொல்ல போனால் இந்த மொழி இத்தனை விதமான அழகுடையது என்று நீங்கள் புரியும் போது தான் உங்களுக்கு தெரிகிறது. அப்படி பார்த்தால் இந்த மொழியை, இந்த மொழியினுடைய இத்தனை 1000 இலக்கியங்களை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு அனைவருக்குமே இருக்கிறது. முதல் மொழி போன்ற ஒரு அமைப்பு மட்டும் செய்யக்கூடிய பணி அல்ல, ஒரு மொழியை பேசுகிற அத்தனை பேருக்கும் ஒரு அடிப்படை பொறுப்பு இருக்கிறது. இது உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வைரம், விலைமதிப்பே இல்லாத ஒரு பொருள். இதை நீங்கள் தலைமுறை தாண்டி அடுத்தடுத்து ஒப்படைத்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர உங்கள் காலத்திலே குழி தோண்டி புதைத்து விடக்கூடாது, உங்கள் காலத்திலே அதை கைவிட்டு விடக்கூடாது. எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் ஒரு மனிதன் படிக்கலாம், அது அவன் விருப்பத்துக்குரிய விஷயம். ஆனால் அந்த மொழியை நீங்கள் உங்கள் தாய்மொழி வழியாக சிந்திக்கும் போது, தாய்மொழி வழியாக உலகை புரிந்து கொள்ளும் போது நீங்கள் அடைகிற நெருக்கம் இன்னொரு மொழியின் வழியாக அடைய முடியாது. அவர் சொன்னாரே, இன்று வந்து அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொன்னார். குட்டி இளவரசன் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, தமிழில் வெளியாகியிருக்கிறது, உலகில் மிக அதிகம் விற்பனையான புத்தகங்களில் ஒரு புத்தகம் அது. குட்டி இளவரசன் என்ற ஒரு பையன் வேறு ஒரு கிரகத்திலிருந்து இந்த பூமிக்கு வருகை தந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மனிதர்களை, வேறு வேறு கிரகத்தைச் சேர்ந்தவர்களை எல்லாம் சந்தித்த தன்னுடைய அனுபவத்தை அதில் பகிர்ந்துக்கிறான்.
அதில் அவன் ஒரு வணிகரை சந்தித்த அனுபவத்தை சொல்கிறான். இரண்டே பக்கங்கள் கொண்டது தான் அந்த வணிகரை பற்றிய சந்திப்பு. ஒரு வணிகரை போய் இவன் ஒரு கிரகத்தில் சந்திக்கிறான். அந்த கிரகத்தில் அந்த ஒரே ஒரு வணிகர் தான் இருக்கிறார். அவரை சுற்றி ஒரு கிரகம் இருக்கிறது. அவர் இவன் போய் பார்க்கும்போது ஓய்வே இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், குறுக்கிடாத குறுக்கிட்டேன்னா கணக்கு மறந்து போயிடுங்கிறார். இவன் நின்று பார்த்துக்கொண்டே இருக்கிறான். என்னென்னா அவர் அவசரமாக 11,28,436 என்று நம்பரை கூட்டிகிட்டே இருக்கிறார். என்ன தான் செய்கிறீங்க என்கிட்ட 5 நிமிஷம் பேசலாமே என்னும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இப்படி தான் நான் வந்து கவனத்தை விளக்குனேன், அப்போ கொஞ்சம் விடுபடல் ஆயிடுச்சு, என்னால் என் கவனத்தை விடுபடவே முடியாதுன்னும் போது இவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு எழுதி முடி நம்பரெல்லாம் அவன் கலெக்ட் பண்ண உடனே பேப்பரில் எழுதிக்கிறார். இப்போ அவன் கேட்குறான், என்ன குறிக்கிறீங்க என்ன எண்ணுகிறீர்கள்னும் போது அவர் சொல்கிறார், வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களையும் எண்ணி கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எதற்காக கணக்கெடுக்கிறீர்கள்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எல்லாமே என்னுடைய நட்சத்திரங்கள், அதற்கெல்லாம் நான் தான் உரிமையாளர், அதனால் அதெல்லாம் சரியாக இருக்கான்னு எண்ணி கணக்கெடுக்கிறேன்னு சொல்கிறான். இந்த பையனுக்கு அழகாக குட்டியளவசனம் எழுதப்பட்டவர். இவர் வந்து ஒரு குடிகாரனை போலவே பேசுகிறார், ஆனால் குடிகாரனை விட தெளிவாக பேசுகிறாரே அப்படின்னு அந்த குட்டியளவரசன் நினைக்கிறான். நினச்சிட்டு அவன் கேட்குறான், இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு எப்படி சொந்தமாகும் அப்படின்னு கேட்பான். உடனே அவர் பதிலுக்கு கேட்குறார், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வேறு யாருக்கு சொந்தம் என்று. அவன் சொல்கிறான், யாருக்கும் சொந்தமானது அல்ல அப்படின்னு. ஒரு பொருள் யாருக்கும் சொந்தமானது இல்லை என்றால் யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தானே சொந்தம். சொல்லிவிட்டு அவர் ஒரு தர்க்கம் வைக்கிறார். எப்படின்னா, சாலையில் ஒரு வைரம் கிடக்கிறது என்றால் நான் குனிந்து எடுத்துக்கொண்டால் அது என்னுடைய பொருள் தானே. கேட்பார் இல்லை என்றால் எந்த பொருளையும் யார் வேண்டுமானாலும் முதலில் பார்க்கிறாரோ, முதலில் தன்வசமாக்கிக் கொள்கிறாரோ அவருக்குரியது தான். சொல்கிறான், அது எப்படி, அது இயற்கை இல்லையா? அப்படியெல்லாம் ஒரு இயற்கையும் இல்லை, எல்லாமும் எனக்குரியது தான். சொல்லினா கேட்பான், சரி நட்சத்திரங்களை சொந்தமாக்கி கொண்டு என்ன தான் செய்ய முடியும் நீங்கள் அப்படின்னு. அவர் சொல்கிறார், இந்த நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் எண்ணி எழுதி ஒரு வங்கியில் போய் அதை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கிடுவேன். நாளைக்கு புதிய நட்சத்திரங்கள் வந்தால் இந்த நட்சத்திரங்களோடு அதை வாங்கி சேர்த்துக்கொள்வேன், எனக்குரியதை நான் பாதுகாத்து வைத்துக்கொள்வேன். அந்த பையனுக்கு புரியவே இல்லை. அப்படின்னா, எல்லா இயற்கை வளங்களையும் உங்களுடையதை ஆக்கிக் கொள்கிறீர்கள், அதை யாருமே கேட்கவில்லை என்பதற்காக என்றால் நீங்கள் உண்மையில் முட்டாளா அல்லது அப்படி நடிக்கிறீர்களா என்று அந்த பையன் கேட்குறான். அவர் சொல்கிறார், இல்லை இந்த உலகத்தின் ஏதி அதுதான் என்று. அது அந்த உலகின் ஏதி மட்டுமில்லை நண்பர்களே, காலம் சுட்டுகிற விஷயம் என்ன என்றால் கடந்த 500 வருடங்களில் நடந்த காலனி ஆதிக்கம் முழுவதுமே இதுதான். யாரோ ஒருவர் வணிகம் செய்ய வருகிறார், 300 ஆண்டுகள் இந்தியாவை தனதாக்கி விட்டு கொண்டு போயிட்டார். எங்கோ ஒரு திடீர்னு ஒரு வாஸ்கோடகாமா கிளம்பி வருகிறார், எங்கோ ஒரு கொலம்பஸ் கிளம்பி ஒரு தேசத்துக்கு போகிறார், அங்கே இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் தன்னுடையது தான், எனக்கு தான் அந்த தீவுங்கிறார், இந்த நாடு என்னுடைய நாடு தான்ங்கிறார், இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாமே என்னுடையதான்கிறார். யார் எதையும் உரிமை கொள்ளாடவில்லை என்றால் அது உங்களுடையது என்று சொன்னால் அதன் பெயர் திருட்டு, அபகரிப்பு. ஆனால் அந்த அடிப்படை உணர்வு கூட இல்லாமல் நீங்கள் உங்களுடையதாக்கி கொண்டதோடு அதை பாதுகாத்து அதை வங்கியில் வைத்து 1000 கோடி நட்சத்திரங்களுக்கு நான் உரிமையாளன் என்று பெருமை பேசுவது என்றால் உண்மையில் அந்த பையன் சொல்கிறான், உங்களை போன்றவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. காரணம் என்ன என்றால், நீங்கள் உங்களுடைய சுயநலத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறீர்கள். அவர் சொன்னார், அழகாக சொன்னார், நாம் வந்து நேர்மையை தவறுகிறோம், நேர்மை தவறுகிற போது முதலில் தவறுவது வாய்மை தான் நண்பர்களே. அவர் பணத்தை திருப்பி கொடுத்த உடனே சந்தோஷப்படுறாங்கன்னார்ல, அது இல்லை, அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டார். வேலை வாங்கி தர்றதுக்கு காசு கொடுங்கன்னாரு, காசு கொடுத்தீங்க, வேலை வாங்கி கொடுக்காட்ட திருப்பி கொடுத்துட்டார்னா சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டார். அப்போ வாய்மை தவறுவது தான் நேர்மை தவறுவதிலும் மோசமானது என்று இக்குறளே சொல்லுது. சொல்லுவதோடு வாய்மை தவறுவதற்கு காரணம் என்ன என்றால், நீங்கள் சொற்களை எளிதாக நினைக்கிறீர்கள். ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை நண்பர்களே, ஒரு எழுத்தும் கிடையாது, ஒரு எழுத்துமானமும் கிடையாது, ஒரு பத்திரமும் கிடையாது. எல்லா பெரிய விஷயங்களும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் சொல்லித்தான் நடந்தது. சொல்லி நடந்ததோடு அதற்கு என்ன என்றால், நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுவார். வாக்கு கொடுப்பது என்றால் செய்வென்றால் செய்யத்தான் வேண்டும். ஒரு சாட்சியமும் வேண்டியதில்லை, தெய்வ சாட்சியம் இருந்தால் கூட போதும். நாங்கள் வீட்டில் வைத்து அவருக்கு இப்படி ஒரு விஷயம் செய்து தருவதாக சொன்னோம், செய்து தான் கொடுக்கணும். செய்து கொடுக்காவிட்டால் அவன் போய் எங்காவது முறையிடுவானா என்றால் முறையிடுவான், தெய்வத்திடம் முறையிடுவான், மனசாட்சியிடம் முறையிடுவான், உறவினர்களிடம் முறையிடுவான். இப்போது இருப்பது போல நீதிமன்றங்களுக்கெல்லாம் செல்ல மாட்டான். ஆனால் அவன் ஒன்றை நம்புவான், உன் தவறு உன்னை கொல்லும்,
உன் மனசாட்சி உன்னை தண்டிக்கும். நீ வாக்கு தவறிய மனிதன் என்றால் உன் வாக்குக்கு இனிமேல் மதிப்பே இல்லை என்று. அப்படி வாக்கு தவறி நடந்து கொண்ட மனிதன், வாக்கு தவறி நடந்து கொள்வது எல்லா காலத்திலும் இருக்கிறது, நடந்து கொண்ட மனிதனை இந்த சமூகம் என்ன செய்யுமாம், இனிமேல் இவனுடைய எந்த சொல்லுக்கும் மரியாதை இல்லை என்று நினைக்கும். அவன் சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் போனது மட்டுமல்ல, அவனுடைய எல்லா அவன் குடும்பத்தில் நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட இவர் அப்படிப்பட்டவர், இவர் வாக்கை நம்பாதே என்று. அப்படி வாக்கு பொய்த்து போன பிறகு என்ன செய்தார்கள் என்றால் எழுத்து வந்தது. எழுத்து வந்தால் எழுத்து பிடி என்று எங்கள் ஊரில் சொல்வார்கள். அவர் எழுதி கொடுத்துட்டார்னா எழுத்து பிடி கொடுத்துருக்காருங்க, சும்மா இல்லைன்னு. வாக்கு அல்ல, எழுத்து. எழுத்தின் வழியாக ஒன்றை பதிவு செய்து கொடுத்து விட்டால் அதன்படி தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் இரண்டு சாட்சிகள் இருக்கிறார்கள், எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுக்கும்போது சுய நினைவோடு எழுதி கொடுக்கிறார். அதிலும் எங்கள் பக்கத்தில் எல்லாம் என்ன செய்வார்கள், இந்த பத்திரத்தில் இப்படி நடக்காவிட்டால் சித்திரை மாதம் உச்சி வெயிலில் மதியம் ஒரு மணிக்கு நான் ஊரை சுற்றி வர சம்மதிக்கிறேன் என்று இந்த வெயில் சாட்சியாக கையெழுத்திடுவார்கள். அப்போ சாட்சி யாருன்னா, அந்த வெயில் தான் சாட்சி. அதுவும் சித்திரை மாதத்து வெயிலில் மதிய நேரத்தில் நீங்கள் ஊரை சுற்றி வர தயாராக இருக்கிறீங்கன்னா அதற்கு பயந்து சொன்னபடி நடந்துடுவோம் அப்படின்னு. ஆனால் எழுத்தும் எழுத்து பிடியும் போனது. எழுதி கொடுத்தா அதுபடி நடந்துடணுமா? எங்கள் அப்பா ஞாபகம் இல்லாமல் எழுதி கொடுத்துட்டாருங்க, விவரம் தெரியாமல் எழுதி கொடுத்துட்டாருங்க, யாரோ கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கிட்டார்கள். எழுத்தும் போயிடுது. எழுத்தும் போய் சொல்லும் போய்விட்டால் பிறகு எப்படித்தான் நீங்கள் இருவருக்கு இடையில் ஒரு உறவு நடக்கும், வணிகம் நடக்கும், நம்பிக்கை உருவாகும் என்றால் நம்பிக்கை உருவாகாது. அப்படி என்றால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சிக்கலை சந்திப்பீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு நீதிமன்றத்தினுடைய துணையை நாடி, அல்லது இந்த எழுத்தும் சொல்லும் அதற்கான மதிப்பும் போனதே என்று நீங்கள் புலம்பி அழுது, உங்களால் முடியுமென்றால் நீங்கள் வன்முறையை கையில் எடுத்து, இல்லாவிட்டால் நீதிமன்றத்தின் வழியாக காத்திருந்து இதை அடைவீங்க. அது சாத்தியமே இல்லை. பல கோடி வழக்குகள் நீதிமன்றத்தில் தேங்கி கிடக்கிறது என்று நீதியரசரே கண்ணீர் விடுறார். அந்த வழக்குகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கிறது என்றால், அவர் சொன்னது போல் முதலில் அது வந்து சுயநலத்தினுடைய ஒரு அடையாளம். இரண்டாவது, என்ன நடந்துவிடும்? இலக்கியம் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, என்னென்னால் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தண்டிக்கப்படலையே, நேரடியாக தண்டிக்கப்படவில்லை, நேரடியாக அதற்கனுடைய வீழ்ச்சி அடையவில்லை. என் காலத்தில் நான் சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன், எல்லா சகல சௌகரியங்களையும் அனுபவித்து கொண்டு தானே இருக்கிறேன் சொன்னால் உண்மைதான். ஆனால் தண்டனை என்பது எல்லோருக்கும் சிறைச்சாலை அல்ல. தண்டனை என்பது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு சாமானிய மனிதனிடம் இருக்கிறது. என்னன்னா, யாரோ ஒருவர் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றால், அவர் என்ன பாவம் செஞ்சாரோ, அவர் யாரை ஏமாத்தினாரோ, அவர் குடும்பத்தில் என்னெல்லாம் செஞ்சாங்களோ, இவர் அல்ல இவர் தாத்தா செய்திருந்தால் கூட அவங்க தாத்தா செஞ்ச பாவம் இவரை விட்டுருமா? அப்படி என்றால் காலம் ஒன்றை சுட்டுகிறது. உங்கள் வழி வழியாக நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும், வழி வழியாக நீங்கள் நல்மனதோடு இருக்க வேண்டும், வழி வழியாக நற்காரியங்கள் செய்தவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் செய்வதனுடைய தண்டனை உங்களுக்கு அல்ல, உங்கள் பிள்ளைகள் தலையில் விடியத்தான் போகிறது. நாளை அல்ல, நாளை இல்லாவிட்டால் இன்னொரு தலைமுறை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்? பெரும்பாலும் தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய தவறு அவர் உடலை பாதிக்கும் என்று நம்புகிறார்கள். அவருக்கு என்ன நடக்கும்? கை கால் இழுத்துட்டு போயிடும், உடம்பு முடியாமல் போயிடும். பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் நிலைகளிலிருந்து விழுந்து விடுவார். குடும்பம் அப்படி கை மீறி வீழ்ச்சியை தொடங்கும். நல்லா தாங்க இருந்தார், நல்லா தாங்க வணிகம் நடந்தது, நல்லாத்தான் பொருள் ஈட்டினார். ஆனால் ஏன் அந்த வீழ்ச்சி நடந்தது தெரியலைங்க, எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிட்டார். அதனால் தான் தொடர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால், அறம் செய்வதை திரும்ப 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 வாழ்க்கையாக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அறம் செய்வது என்றால் என்னென்னா, பெரிய பொன்னும் பொருளும் அள்ளி கொடுப்பதால் மட்டும் அல்ல நண்பர்களை அறம் செய்வது என்று, சிறிய விஷயங்களில் கூட ஒரு அறம் இருக்கிறது. ஒரு பழைய வீடு ஒன்று இடிக்கப்பட்டது. அந்த வீடு இடிக்கப்படுகிற நாளில் அந்த வீதியில் இருக்கக்கூடியவங்களாம், அவங்கெல்லாம் எப்போ வீடை விற்றுட்டு போயிட்டாங்கங்க, இப்போ வாங்கி இடிக்கிறாங்க. இடித்து வீடனுடைய கதவு ஜன்னல்களை எல்லாம் பெயர்த்து கொண்டு போகிறாங்கள போது, அந்த இடிபட்டிருக்கக்கூடிய வீட்டிற்கு ஒரு விளக்கு வந்து வீதியை பார்த்த போல அந்த செட்டியார் போட்டிருக்கிறார். அந்த விளக்கை அவர் தன்னுடைய வீட்டுக்காக அல்ல, வீதியில் போகிறவர்களுக்காக இவர் வீட்டிலிருந்து ஒரே ஒரு விளக்கை எரிய விட்டிருக்கிறார். அந்த விளக்கு என்னாகுமா, அந்த காலத்தில் அவர் வீட்டில் இரவு முழுவதும் எரிந்து கொண்டே இருக்குமா. அந்த வீதியில் எந்த இரவில் வந்தாலும் அந்த வீடு ஒரு நம்பிக்கையினுடைய வெளிச்சம் போல வீதி முழுவதுமே இருக்கும்.
பொம்பளை பிள்ளைங்க எந்த நேரத்துலையும் அந்த வீதி வழியாக வரலாம், ஏன்னா அந்த செட்டியார் வீட்டில் லைட் எரியும். அந்த ஒரு வெளிச்சம் என்பது என்ன அப்படின்னா, அவர் பொதுவானதாக்கிட்டார். மிச்சமெல்லாம் நம்ம குடும்பத்திற்கானது ஒரே ஒரு வெளிச்சம் ஊருக்கானது, அந்த வீதிக்கானது. நீண்ட நாட்கள் அவர் இருந்திருக்கிறார். அவருக்கு உடல் நலம் இல்லாமல் போய் அவர் இறந்து போன உடனே பிள்ளைகள் செய்த முதல் வேலை அந்த பல்பை கழட்டிட்டாங்க அப்படிங்கிறார். அந்த பல்பை கழட்டிட்டாங்க. நம்ம ஏன் யாரோ ஒருத்தன் ஊருக்கு வந்து ஒரு விளக்கை எரிய விடணும்? கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட்லேருந்து தான் போட்டிருக்கிறாங்க தெருவிளக்குகள் இருக்கிறதே என்று. தெருவிளக்கு இந்த செட்டியார் காலத்திலையும் இருந்தது. ஆனால் அவர் அது மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு சின்ன வெளிச்சத்தை தன்னால் தர முடியும்னு நம்பினார், கொடுத்தார். ஒருவர் நினைவிலுமே இல்லை. ஆனால் அந்த வீதியில் இருந்த சிறு வயதில் அந்த வீதியில் நடந்து போய் கொண்டிருக்கிற சாமானிய மனிதர் ஒருவர் நின்று சொல்கிறார், இப்பேற்பட்ட மனுஷன் வீடு இடிபடுது ஐயா. அவரோடு இவர் வணிகம் செய்தவர் அல்ல, ஆனால் அந்த வெளிச்சத்தை சிறு வயதில் அனுபவித்த ஒரு மனதில் அவர் செய்த அந்த சின்ன காரியம் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கு. அறம் என்றால் என்னென்னா, அறம் என்பது நீங்கள் பெரிய பொன் கொடுத்து பொருள் கொடுத்து உருவாக்கி கொள்வது இல்லை, சிறிய நற்காரியம் செய்தார் இல்லையா, அந்த நற்காரியத்தின் வழியாக இருக்கிறது. எங்கள் ஊர் பக்கம்லாம் இனிப்பு கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அன்றாடம் கடையை மூடும்போது அந்த கடையில் இருக்கக்கூடிய பூந்தியிலேருந்து ஒரு கை பூந்தியை அள்ளி யாராவது ஒருவருக்கு கொடுப்பாங்க. அவர் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போட்டுங்க, அவர் காசு கொடுக்காமல் வாங்கி இனிப்பு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போட்டோம். ஏன் சந்தோஷமாக போட்டோம் அப்படின்னா, அந்த சந்தோஷத்தின் வழியாக தான் இன்று செய்த வணிகம் பூர்த்தி அடையும். இதை வாங்கி கொள்வதற்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கடை இருக்குது, அங்கே 5 கை பூந்தி கொடுப்பார்கள். 5 கையில் அள்ளி அந்த கடை உரிமையாளர் கொடுப்பார். இதை வாங்குவதற்கென்று சிலர் இருப்பார்கள், அவர்கள் வறுமையில் உள்ளவர்கள் அல்ல. அவர் கடையில் ஓசையில் கொடுப்பாங்க பூந்தி வாங்கிக்கலாம் அப்படின்னு, அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நிற்பவர்களுக்கு 5 கை அள்ளி கொடுப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட மனிதர் தொடர்ந்து வந்து வாங்குவார். அவர் எப்போதுமே இருட்டிலே நின்றுக்கிட்டே இருப்பார் கடை மூடுற வரைக்கும். கடை மூட நிறைய சுப்பையா அப்படின்னா அவர் வருவார், இந்தாங்க அப்படின்னு ஒரு கை பூந்தியை கடைக்காரர் கொடுப்பார், அவர் வாங்கிட்டு போயிடுவார். நீண்ட நாட்களாக இப்படி கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் ஒரு சின்ன அந்யோன்யம் என்ன அப்படின்னா, அந்த சுப்பையா வந்து ஒரு கை பூந்தியை வாங்கி முடிச்சு வைக்கிறது கடையை. கடை இவருடைய கடை அல்ல, ஆனால் வாங்குபவர் ஒரு தர்மத்தை பின்பற்றுகிறார். என்னென்னா, அவர் கடையை மூடும் போது கடைசியாக நம்ம ஒரு பூந்தி வாங்கி நல்லா இருங்க சொல்கிற மாதிரி. ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வரல, இவர் கடையை எடுத்து வைக்கணும், அவர் வரல. 4 பேருக்கு கொடுத்துட்டோம். யாரோ ஒரு ஆளுக்கு இன்றைக்கி கொடுத்துட்டா சுப்பையா வந்துட்டா அவருக்கு இல்லைன்னு போயிடும், கூடுதலாக கொடுக்க மாட்டாங்க. அது வணிகத்திற்கு வணிகத்துக்கென்று நியதியதோ அவ்வளோதான். அப்போ இவர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு தோன்றுகிறது, ஒரு நாளைக்கு இந்த சின்ன பூந்தியை ஒரு பொட்டலத்தில் போட்டு சுப்பையா வீட்டிலேயே கொடுத்துட்டா சரின்னு சுப்பையாவை பார்ப்பதற்காக அதை ஒரு சின்ன பொட்டலமாக்கின்னு நடந்து போகிறார். போகிற வழியில் சைக்கிளில் சுப்பையா வந்துட்டார். இவரை பார்த்த உடனே சுப்பையா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிறார். அவர் நிற்காமல் போய்கிட்டே இருக்கார். இவர் பின்னாடியே போகிறார். சுப்பையா வீட்டு வாசல் என்னோடனே இந்தாங்க அப்படின்னு அப்படியே வாங்கி அந்த ஆள் தூக்கி எறிகிறார். நான் என்ன பிச்சைக்கார பையன்னு வச்சிங்களா, உங்கள் கடையில் வந்து வாங்கினேங்கிறதுக்காக பிச்சைக்கார பையலாங்க வீடு தேடி வந்து கொடுக்குறீங்க, அப்படிலாம் கொடுக்கூடாதுங்க. இவருக்கு புரியவே இல்லை, இத்தனை ஆண்டு காலம் இருட்டில் வந்து நின்று தினசரி வாங்கிட்டு போன மனிதன் தானேன்னு அவர் சொல்கிறார். ஒரு அன்புக்காக தாங்க அதை செய்கிறது, அதை நீங்கள் கொண்டு வந்து என் வீட்டில் நீங்கள் ஒரு பூந்தி பொட்டலத்தை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் என்ன உங்களுக்கு அப்படி வந்து அடிமைப்பட்டாளா அப்படின்னு கத்துறார். இவருக்கு புரியலையே. அப்போ இவர் என்ன நினைக்கிறார், அறம் செய்வதில் ஏற்றுக்கொள்பவன் தான் பெருந்தன்மையாளன், கொடுப்பவர் அல்ல. அதை ஏற்றுக்கொள்பவன் உண்மையில் வறுமையில் இருப்பதால் அல்ல, அந்த பூந்தி இவரே வாங்கிட முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு எதனால் குவித்து கொண்டார்னே தெரியல. ஆனால் இவர் சொல்லுகிறார், எல்லா அறமும் ஏதோ ஒரு நாள் கேள்விக்குள்ளாக்கப்படும். யாரால் கேள்விக்குள்ளாக்கப்படும்? அதை வாங்குகிறவனாலே கேள்விக்குள்ளாக்கப்படும். இதனால தான் புதுமைப்பித்தன் இதை கேலியாக ஒரு கதை எழுதினார். ஒருவனுக்கு சம்பளம் கிடைத்த உடனே அவன் என்ன நினைப்பான், இன்னைக்கு யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டோம் வயிறார சாப்பாடு போட்டணுங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருணுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்மளாம் கஷ்டப்பட்டு வந்தோம், இன்றைக்கி சம்பாத்தியம் பண்ணிட்டோம், அப்படி யாருக்காவது கொடுத்துடலாமேன்னு நினச்சி பார்த்தா ஒரு ஆள் வேர்த்து ஒளிய ரோட்டில் நின்றுருப்பார். அவரை கூப்பிட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்லலைன்னா, அவர் வேணாங்க அப்படின்னு, இல்லை வாங்க சார் என் செலவு தான், என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு, இனிப்பு தோசையாவது இதுன்னு என்னெல்லாம் கேட்குறாரோ அவ்வளோ வாங்கி கொடுப்பார். அவரும் சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு நீங்கள் கொடுக்க வேணாம் நானே கொடுத்துறேன்னு போவார். போன உடனே ஒரு தோணும், இன்றைக்கி ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்குறோம், வயிறார ஒருத்தரை சாப்பிட வச்சு அனுப்பியிருக்கோன்னு. அவர் போன பின்னாடி அந்த சர்வர் வருவார். வந்துட்டு
காசு ரொம்ப இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு. ஏன் அப்படின்னு அந்தாலும் காரில் வந்திருக்காங்க, காரை நிறுத்திட்டு வாக்கிங் போகிறவன், காரை நிறுத்திட்டு வாக்கிங் போகிறவனை கூப்பிட்டு வச்சு நீ போடுறே அப்படின்னு உடனே. அப்போது தான் இவருக்கு தெரியும், தோற்றத்தை பார்த்து ஒன்றை முடிவு செய்திட முடியாது. நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நற்சிந்தனை வரும்போது கையில் காசு இருக்கும்போது உடனடியாக செஞ்சிடணும்னு நினைப்போம், ஆனால் அது உரியவருக்கு செய்கிறோமா என்று தெரியாது. ஆனால் இலக்கியம் இதைத்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, அறம் செய்யும்போது அறம் எப்படி செய்யப்படுகிறது என்பது முக்கியம். அதே நேரத்தில் அது உலக அறிய செய்யப்பட வேண்டுமா, வேண்டியதே இல்லை. நிறைய நேரங்களில் நான் பார்த்த மிகப்பெரிய மனிதர்கள் செய்த உதவியை அவர்கள் தன் வாழ்நாளில் எவரிடமும் சொன்னதே இல்லை. அவர்கள் தன் மனசாட்சியிடம் கூட அதை வந்து வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள் போல தெரியவே தெரியாது, ஆனால் அவர்கள் தான் இவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன் அப்போ ஒரு அறம் தானே செய்கிறார்கள் என்றால், இல்லை இருப்பதால் நான் உனக்கு கொடுக்குறேன், ஒருவேளை இல்லாமல் போனால் நீ வந்து நின்றால் அன்றைக்கு என் நிலைமை மிக நெருக்கடியாகிவிடும். நிறைய இலக்கியம் திரும்ப திரும்ப இந்த பாடத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வாழ்ந்தவர்கள் கெடும்போது அவர்கள் அடையக்கூடிய வீழ்ச்சி என்பது நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லாதது என்று. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் இருக்கும்போது நீங்கள் இவர்களை எல்லாம் அழைத்தீர்கள், உபசரித்தீர்கள், உதவி செய்தீர்கள், ஆனால் இல்லாத காலத்திலும் அவர்கள் உங்களை நாடி வந்து நின்றால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த நெருக்கடியை நீங்கள் சந்திக்கும் போது உண்மையில் உங்களிடம் இல்லை, கடன் வாங்கி கொடுக்க முடியுமா அந்த நிலையிலும் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு துயரத்தை அடைவீர்கள். நீங்கள் அவர்கிட்ட சொல்லுவீங்க, உன்னை விட கீழாக நான் இருக்கேன், நீ என்னை பார்த்து கேட்க வந்திருக்கிற, நான் கேட்க ஆள் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையை இழிநிலையாக கருதுகிறார்கள் தமிழர்கள். கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் தாழ்ந்து போயிட்டோமே, செய்த உதவிகளை செய்ய முடியாமல் போய்விட்டோமே, உபசரிக்க யாரோ ஒருவருக்கு உணவு கொடுக்க முடியாத நிலைமைக்கு நம்ம போயிட்டோமேன்னு நினைக்கிறாங்க. அப்படி என்றால் காலம் சொல்கிறது, எல்லாவற்றிலும் மேலும் கீழுமாக ஒரு ஊஞ்சல் முன்னாடியும் பின்னாடியும் நகர்வது போல வாழ்க்கை போய்கொண்டே தான் இருக்கும். இதில் நீங்கள் நல்ல அறங்களை பின்பற்ற தொடங்கினால், நல்ல அறங்களை பயிற்றுவித்தால், நல்ல அறங்களின் வழியாக இந்த வாழ்வில் யாருக்கு எது தேவை என்பதை போதித்து கொண்டே இருந்தால், அது உங்கள் வழியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கு, உற்றார்களுக்கு போய் விருத்தி அடைஞ்சு கொண்டே இருக்கும். இந்தியாவிலே அதிகமான நீதி நூல்கள் தமிழில் தான் இருக்கிறது. அப்படின்னா நீதி இல்லாமல் இல்லை, இங்கு நீதி திரும்ப திரும்ப புகட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன என்றால், நீதி சொல்பவர்கள் எப்போதுமே யாருக்கு நீதி சொல்வார்கள்? ஆட்சியாளர்களுக்கு நீதி சொல்வார்கள். ஒரு விதிர நீதி என்றால் விதிரன் அன்று இருக்கக்கூடிய அரசருக்கு நீதி சொல்கிறார். சாணக்கியன் நீதி சொல்கிறார் என்றால் சாணக்கியன் ஒரு அரசை எப்படி நடத்துவது என்பதற்காக ஒரு நீதி சொல்கிறார். அப்படி நீதியை எப்போதுமே ஆள்பவர்களுக்காக, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக சொல்லும்போது தமிழில் தான் நீதி மக்களுக்கான நீதியாக இருக்கிறது. அதுவும் ஒரு ஔவையார் போன்ற பெண் நீதி சொல்லுகிறார். அந்த நீதி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், எல்லாமும் சாமானிய மனிதர்களை பார்த்து, இல்லாதவர்களை பார்த்து, உன்னிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட தூய்மையாக குளித்து உணக்கூடாதா என்று உங்களுக்கு அடிப்படை அறங்களை அவர் போதிக்கிறார். இன்னொன்று, எல்லா நிலைகளிலுமே வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குங்கிறதுக்கு நீதி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சமூகம் இவ்வளவு நீதியின்பால் பட்டதாக இருந்தால் அந்த சமூகத்தில் அடிப்படையான பண்பு பண்பாடு மேலோங்கி இருந்திருக்க வேண்டும். நாம் நினைப்பது போல இன்று நாம் எல்லா ரசனைகளையும் கொன்று குவித்துட்டோம். இந்த நூற்றாண்டில் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்திருக்கிறது என்றால் அது நம் ரசனையில் ஏற்பட்ட மாற்றம்தான். நமக்கு நல்ல இசை எது என்று தெரியாது, நல்ல ஓவியம் எது என்று தெரியாது, நல்ல சிற்பம் தெரியாது, கலைகள் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையில் மனிதன் தான் விரும்பிய நல்ல விஷயங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கூட தெரியாது. இதையெல்லாம் யாரோ செய்வார்கள், யாரோ கற்றுத்தருவார்கள், யாரோ நமக்கு புகட்டுவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நுகர்வு பண்பாடு என்ன செஞ்சிருச்சுன்னா அது முடிவு பண்ண தொடங்கிடுச்சு. நீங்கள் அணிகிற ஆடை உங்களுடைய ஆடை அல்ல, உங்கள் விருப்பத்தின் ஆடையும் அல்ல. யாரோ ஒருவர் அணிந்த ஆடை, எங்கோ விளம்பரத்தில் பார்த்த ஆடை, ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீங்கள் அதற்கான உந்துதலை பெற்றிருக்கிறீங்க. உங்கள் உணவு மாறிடுச்சு, உடை மாறிடுச்சு, உங்கள் ரசனை இவ்வளவு கீழாக போகும் என்று ஓர் ஆயிரம் வருடத்திற்கு முன்பு தமிழன் நினைத்தே பார்த்துருக்க மாட்டான். குறைவான மனிதர்கள் தான் கலைகளின் பக்கம் இருந்தார்கள், குறைவானவர்கள் தான் இசை கேட்டார்கள். ஆனால் மிக தரமான ஒரு இசையை, மிக ஆழ்ந்த மகத்தான ஒரு இசையை, மகத்தான கலைகளை ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளோ பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோயிலை கட்ட முடிஞ்சிருக்கு. அதைவிட பிரம்மாண்டமான ஒரு கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்க முடிஞ்சிருக்கு. ஒன்று இரண்டில் சோழர்களுடைய அத்தனை பெரிய கற்கோயில்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் இவ்வளோ பெரிய 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 குகை குடைவரை கோயில்களை கட்டியிருக்கிறாங்க.
பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் என்று ஒரு ஒரு காலகட்டத்திலையும் பெரும் 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 கலை கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் அதுபோன்ற ஒரு பெரிய கலை செல்வத்தை கட்ட வேண்டாம், காப்பாற்றக்கூடவா முடியாது? குறைந்தபட்சம் அவற்றில் இருக்கக்கூடிய பெருமைகளை கூடவா நம்ம அவளால் பார்க்க முடியாது? ஒருவருக்குமே தெரியாது. என்ன தெரியாது என்றால், நம் படிக்கக்கூடிய பாடத்தில் எந்த தமிழ்நாட்டினுடைய இந்த நுண்கலைகளை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி எதுவுமே நமக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால், நாம் அங்கே போகிறோம், ஏதோ ஒரு பணியாக போகிறோம், அன்று மாலையில் இந்த கோவிலில் இப்படி ஒரு சிற்பம் இருக்கிறது, நீங்கள் போய் பாருங்களே என்று சொல்வதற்கு கூட யாரும் இல்லை. நீங்கள் எப்போதாவது திருபுவனம் என்ற ஊருக்கு போனால், அந்த ஊரிலுடைய கோவிலில் ராமாயணம் முழுவதுமே சிற்பமாக அடிக்கப்பட்டிருக்கிறது. முழு ராமாயணத்தையும் இன்றைக்கு திரைப்படம் எடுப்பது போல அன்றைக்கு ஒரு சிற்பமாக செய்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சினிமாவில் என்னெல்லாம் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறதோ அத்தனை தொழில்நுட்பத்தையும் கொண்ட சிற்பிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரிகிறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு சூர்பனகை வந்து மூக்க அறுக்கக்கூடிய காட்சினா, லக்ஷ்மணன் சூர்பனகையினுடைய இடுப்பில் ஏறி நின்று மூக்க இருக்கிறான். அப்போ அவள் எவ்வளோ உயரமாக இருந்திருக்கான்னு பாருங்கள். அந்த மூக்கை அறுக்கிறக்கூடிய காட்சிக்கு ஒரு பேனல், இன்னொரு காட்சியில் மூக்கை அறுக்கிறதுக்கு ஒரு க்ளோஸ்அப், இன்னொரு காட்சியில் மூக்கு இல்லாத அவளுடைய இன்னொரு ஷாட், அதுக்கப்புறம் ஒரு டூ ஷாட் என்று அந்த சிற்பம் தனித்தனியாக இருக்குது. கோவில் முழுவதுமே இருக்கிற ஒன்றே ஒன்றும், நீங்கள் நின்று பார்க்குற இடத்தில் அது இல்லை. நீங்கள் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய, மண்டியிட்டு பார்க்க வேண்டிய தரையினுடைய கீழே இருக்குது. பார்த்துட்டே போகிறேன், ஆனால் அதில் சில காட்சிகள் இல்லை. அந்த கோவிலில் ஒருத்தர் கேட்குறார், ஏதாவது வேண்டுதலா, நீங்கள் என்னங்க இப்படி ஓரமாகவே பார்த்துட்டே போகிறீங்கன்னு. இல்லைங்க, இங்கே ராமாயண பேனலில் இருக்குது பாருங்க அப்படின்னா அவர்களுக்கு தெரியலை. ஆனால் அதில் சில காட்சிகள் இல்லை எங்கே என்று கேட்டால், அப்படி ஒரு காட்சி தொடர்ச்சி என்பதே கூட அவர்களுக்கு தெரியலை. பிறகு நாங்கள் இரண்டு நாட்கள் அந்த கோவிலே சுற்றி பார்த்தால், அந்த காட்சியினுடைய சில சிற்பங்கள் வேறு வேறு இடத்துல பணியின் போது மாற்றி வச்சுருக்காங்க, அவர்களுக்கும் தெரியலை. அப்படின்னா நம்மிடம் என்ன கலை செல்வங்கள் இருக்கிறது என்றே நமக்கு தெரியலை. உலகினுடைய மிக உன்னதமான இசைக்கலைஞர்கள் நம்மிடம் இருக்காங்க. இந்த ஆண்டு வந்து காரக்குறிச்சி அவருடைய நூற்றாண்டு. அந்த மாதிரி இசையினுடைய மேதைகளாக இருந்த நாதஸ்வர கலைஞர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன அங்கீகாரம்? ஒரு அங்கீகாரமும் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு திருமண வீட்டில் அந்த முதல் பந்தியில் இந்த நாதஸ்வரம் வாசிப்பவர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என்ன, என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ ஆயிரம் திருமண வீடுகளுக்கு போயிருக்கிறேன், அவர்களை அழைத்து உணவு கொடுத்த ஒரு திருமண வீட்டை கூட பார்த்ததே இல்லை. அப்படின்னா அவர்கள் பசியோடு எங்கே போனோம்? முடிந்தவரை அவர்களில் சிலர் சொல்கிறாங்க, எங்களுக்கு உணவு அளிக்க மாட்டார்கள், கடைசி பந்தியில் சில நேரம் உணவளிப்பார்கள், இல்லாவிட்டால் எங்காவது மறைமுகமாக அமர்ந்து சாப்பிடுங்கள் என்று உணவு கொடுப்பார்கள், எல்லோருக்கும் சமமாக எங்களையும் அழைத்து உணவு கொடுக்க மாட்டார்கள் என்று இப்போதும் சொல்கிறார்கள். இது 200 வருடத்துக்கு 300 வருடத்துக்கு முன்னாடி அப்போ என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்லப்போனால், சின்ன கிராமங்களில் வசிக்கக்கூடிய ஒரு நாதஸ்வர கலைஞருக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அவர் கோவிலில் இருந்து கடவுள் புறப்பாட்டிற்கு வாசிக்கிறார். ஒரு கடவுள் வீதி உலா வர வேண்டும் என்றால் நாதஸ்வர கலைஞர்கள் மல்லாரி வாசித்து தான் அழைத்து வருகிறார்கள். கடவுளே இவர்களுடைய இசையை கேட்டுத்தான் வருகிறார் என்றால் மனிதர்களுடைய செவியில் அது இடவே இல்லை. ஆச்சரியம், தொழில்நுட்பம் எத்தனையோ விஷயங்களை மனிதனை வளப்படுத்தி இருக்கிறது என்றால், ஒரு சாதாரண சிறிய தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின். அந்த மெஷினே என்ன செய்யுதுன்னா நாதஸ்வரம் வாசிக்குது, அந்த மெஷினே மேலே அடிக்குது. ஒரு சின்ன மெஷினை வாங்கி வந்து அந்த கோவிலில் வச்சுட்டாங்க. அந்த வேலை வேலைக்கு அதுவே என்ன செய்யுதுன்னா மணி அடிக்குது, அதுவே வந்து நாதஸ்வரம் வாசிக்குது. ஒரு டேப் ரெக்கார்டர் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு என்று அங்கே இருந்த கிட்டத்தட்ட 10 தலைமுறையாக 20 தலைமுறையாக இருந்த இசைக்கலைஞர்கள் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, சார் அதுக்கு எந்த ராகம் வாசிக்கணும், எந்த நேரத்தில் என்ன வாசிக்கணும்னு தெரியுமா சார், அது மிஷின் தானே சார். அப்படி ஒரு மிஷின் வந்தால் அந்த மிஷினை தேவையானவங்க வாங்கிக்கிட்டோம் சார், எங்களை ஏன் வெளியே அனுப்பணும்? இன்னொன்று, எங்களுடைய ஊதியமோ மிக குறைவு, ஆனால் எங்களை ஏன் அனுப்புகிறாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. சரி, அந்த கலைகளை அவர்களே விரும்பி தன் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், நாங்கள் பட்ட அவமானம் போதும், நாங்கள் பொதுவெளியில் சந்தித்த துயரங்கள் போதும், புறக்கணிப்பு போதும், எங்கள் பிள்ளைகளும் அந்த நிலைக்கு வர வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அப்படின்னா ஒரு கலை, அந்த கலையை வாழ்க்கையாக கொண்ட மகத்தான இசைக்கலைஞர்களுக்கே அந்த மண்ணிலே இடமில்லை என்றால், பிறகு எப்படி போய் அவர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் வேணும்னு நம்ம கேட்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால், அவர்களில் இவ்வளோ 1000 பேர் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறார்களே என்று. அப்போது கலையை நாம் ரசிக்க தெரியவில்லை என்றால், அதுக்கு ரசிக்கிற பண்பாடு இல்லை என்றால், அதை உருவாக்கணும் தானே. கல்வி நிலையங்களில் உருவாக்கணும், பொது சபையங்களில் உருவாக்கணும். அவர்கள் சொல்கிறாங்க, இன்னும் கூட நிறைய சபாக்களில் எங்களை முதன்மையாக கச்சேரி செய்ய அனுமதிக்க மாட்டார்கள், எங்களுக்கு இடம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால், எங்களில் பலரை
நாங்கள் எப்போதுமே எங்களுடைய ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்படுகிறவர்களாகவே இருக்கிறோம் இன்னும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு இசை தானே, அந்த இசைக்கு என்ன ஜாதியும் மதம் ஒன்றுமே இல்லை. ஒரு இஸ்லாமியர் நாதஸ்வரம் கற்றுக்கொண்டு ஷேக் சின்ன மௌலானா அந்த இசையினுடைய மிகப்பெரிய இசைக்கலைஞராக இருக்கிறார். ஆனால் அவரை சில கோவில்களுக்கு அழைக்க மாட்டோங்கிறாங்க. காரணம், அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதால் அவரை அழைக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் காசி விஸ்வநாதரே பிஸ்மில்லா கானுடைய செனாய் கேட்டு தாங்க வராரு. காசி விஸ்வநாதரை அழைத்துட்டு வரும்போது பிஸ்மில்லா கான் தானே அங்கே போய் வாசிக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இசை, கலை, இலக்கியம் என்று எல்லா தளங்களிலும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த மிகப்பெரிய விஷயம் அதை சீரழித்தது, அந்த ரசனையை அழித்தது, அந்த இடத்தில் செயற்கையான விஷயங்களை, தரமற்ற விஷயங்களை கொண்டு போய் கொட்டியது. நான் அறிந்தவரை நாங்கள் கிராமத்தில் இருந்தோம், பெரிய இசை கேட்பதற்கெல்லாம் அங்கே வாய்ப்பு கிடையாது. ஆனால் கோவிலில் இருந்து வரக்கூடிய சங்கீதம் என்பது இருக்கு இல்லையா, உழைப்பவர் எல்லோருடைய காதிலும் ஒலிக்கும். எங்கோர் நாதஸ்வரம் இருக்கும், வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் ஒருவர் அங்கேருந்து அந்த நாதஸ்வரத்தை கேட்பார். அல்லது எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒரு இரவில் ஏதோ ஒரு கச்சேரி நடந்துச்சுன்னா யாரோ நாலு பேர் கேட்பாங்க. ஆனால் அவர்களுக்கு இசையை இப்படியெல்லாம் ராகம் என்ன ராகம் என்ன மாதிரியான பாடல் இதெல்லாம் தெரியாது. ஆனால் அது என்ன செய்கிறது, நம் மனதை என்ன செய்கிறது, நம் ஆன்மாவை அது எவ்வளவு தொடுகிறது என்று தெரியும். காரகுறிச்சி அருணாச்சலம் அவர்களே ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அவர் ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் ஒரு இசை கச்சேரியை முடித்தபோது அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய ஒருவர் கொண்டு வந்து ஒரு ரூபாயை கொடுத்து அருமையாக வாச்சு எங்கே வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாரு. எனக்கு கிடைத்த பெரிய கௌரவம் இது என்கிறார். ஒரு சாமானிய மனிதனுடைய மனதை போய் ஒரு கலைஞன் தொடுவது, அவனை சந்தோஷப்படுத்துவது, அல்லது கலை வழியாக அவனை மேன்மைப்படுத்துவது என்பது கலையினுடைய மிகப்பெரிய பங்கு. தமிழில் இப்படி எந்த துறை தொட்டாலும் அந்த துறையில் சாதனையாளர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களை ஒரு தலைமுறைக்கே தெரியவில்லை என்பது வருத்தமாக இருக்குது. சரி, அவர்களைத்தான் தெரியவில்லைன்னா இவர்களுக்கு சர்வதேச அளவில் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டாங்க போல இருக்கு. இவர்கள் தான் ஆங்கிலம் படிச்சுட்டாங்களே, அதனால் ஷேக்ஸ்பியரை படிச்சுட்டாங்க, மில்டன் படிச்சுட்டாங்க, கதையை படிச்சுட்டாங்க, எதுவும் தெரியாது. சரி, பொருளீட்டுவது தான் உங்கள் வாழ்க்கை என்று வைத்து கொண்டாலே கூட பொருளீட்டுவது துறை தொடர்பாக எவ்வளவு பெரிய 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 நூல்கள் எழுதப்பட்டிருக்கு, தத்துவம் அதுவும் தெரியாது. ஸோ ஒரு சமூகம் தன்னை அரைகுறையாக வைத்துக்கொண்டே இருப்பதற்கு இல்லையா, வைத்துக்கொண்டே இருப்பதோடு அதை தாண்டி அறிவு தளத்திலோ அல்லது நுகர்வு தளத்திலோ அல்லது நுண்ணறிவிலோ மேலோங்கி விடக்கூடாது என்பதில் மிக ஒரு கராராக இருப்பார்கள்ங்கிறது தான் எனக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வருத்தமே. காரணம், அதை மேம்படுத்துவதற்காக இப்போ ஊர் ஊராக போய் எல்லா புத்தக கண்காட்சிகளையும் எதுக்காக எழுத்தாளர்கள் பேசுகிறார்கள்? என்னுடைய ஒரு நண்பர் சொன்னார், எந்த மொழியிலுமே இந்தியாவில் இப்படியெல்லாம் எழுத்தாளர்கள் புத்தக கண்காட்சி தோறும் போய் புத்தகம் படியுங்கள் படியுங்கள் என்று சொல்லவே இல்லை. யாரை பார்த்து அப்படி சொல்கிறோம் என்பது தான் எனக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. படித்த மக்களை பார்த்து திரும்ப திரும்ப சொல்கிறோம், படிக்காதவர்களே இல்லை. படிக்காதவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, அவர்கள் புத்தகத்தை கடவுளாக நினைக்கிறார்கள், ஒரு காகிதம் காலில் பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மழை பெய்தால் அந்த புத்தகத்தை ஒரு காகித பிளாஸ்டிக் பேப்பர்களை சுற்றி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் படித்த மனிதர்களுடைய வீட்டில் புத்தகங்கள் இல்லை, படிக்கலை. படிக்காதோடு அவர்கள் எல்லாமும் திருட்டுத்தனமாக வேணும்னு கேட்குறாங்க. படிப்பீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக அனுப்பி கொடுப்பீங்களா சார்? உலகில் ஒரு தேநீர் கூட அப்படியெல்லாம் நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு கடையில் போய் நீங்கள் ஒரு தேநீர் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட முடியாது. ஆனால் ஒரு எழுத்தாளரை சந்திக்கும் போது எளிதாக கேட்குறாங்க, ஒரு புஸ்தகம் கொடுங்களேன் அப்படின்னு. அப்படி என்றால் புதுமைப்பித்தன் சொன்னார், என்னுடைய காலகட்டத்தில் இப்படியெல்லாம் இருந்தால் அடுத்த தலைமுறையில் மாறினோம். அப்படி மாறலை, அதே 1000 காப்பி தான் புத்தகம் விற்கிது, அதே சமூகம் தான் இருக்கிறது. ஒரு விஷயம் தொடர்ந்து தமிழ் ரசனையில் மாறாமல் இருக்கிறது என்ன என்றால், கலைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன? இந்த நகரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான இன்று சிலை வைத்து கொண்டாடுகிற புதுமைப்பித்தனுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கல. தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், வாடகைக்கு வீடு இல்லை, அதுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை, நீ உன் வீட்டிலேயே இரு, நாம் அன்பு செலுத்துவதை தொலைவிலிருந்தே அன்பு செலுத்திட்டு போன்னு சொல்கிறார். அவர் தான் என்ன கதை எழுதுகிறார் தெரியுமா, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்று கடவுளை இந்த நகரத்தினுடைய பிராட்வேக்கு வர வைக்கிறார். அவர் சொல்லும் போது எனக்கு அந்த கதை தான் நினைவுக்கு வந்தது. அந்த கதையில் கடவுள் வந்தவுடனே கடவுளை அவர் அழைத்து கொண்டு போகிற இடம் காஃபி குடிப்புமான்னு கேட்குறார். முதல் முறையாக தமிழில் தான் ஒரு கடவுள் காஃபி குடிப்பதற்காக உடன் வந்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழில் தான் முதல் முதலில் நான் ஒரு கவிஞர் என்று சொல்வதற்காக கடவுளே நேராக வந்து சண்டை போட்டிருக்காரு. வேறு எந்த ஊர்லேயும் கடவுள் தன்னை ஒரு கவிஞராக காட்டிக்கொண்டதே இல்லை. என் கவிதைக்கு இடம் இல்லையா என்று ஒரு கடவுள் கோபப்படுறது இருக்குல்ல, அது மதுரையில் தான் நடந்தது.
மதுரைத்தான் திரும்ப திரும்ப தமிழ்ச் சங்கம் வைத்து கொண்டாடுகிறார்கள். பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஊரில் கடவுளே வந்து நான் ஒரு கவிஞன், என் கவிதைக்கு இடமில்லையா என்று கேட்கிறார். அது கதையாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அதன் பின்னால் என்ன இருக்கிறது என்றால், நீங்கள் கடவுளாகவே இருந்தாலும் கவிதை என்று வந்துவிட்டால் கராராக தான் இருப்போம், எளிதாகலாம் ஏற்றுக்கிட மாட்டோம். அந்த படம் பார்த்திருந்தவர்களால் தெரியும், அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த தருமி வந்தபோது அந்த மன்னர் நக்கீரரிடம் கேட்பார், தருமிக்கு பொருட்களை கொடுத்து விட வேண்டும் இருங்கன்னு சொல்லுவார். அப்போ அவர் கேட்பார், நீங்கள் தீர்க்க வேண்டிய சந்தேகத்தை ஒரு தருமி தீர்த்திருக்கிறாரே என்ற போது அவர் சொல்லுவார், பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு எழுதக்கூடிய புலவர்கள் எல்லாம் இங்கே இல்லை என்று சொல்லுவார். அப்படின்னா பொண்ணு தருகிறீர்கள், பொருள் தருகிறீர்கள் என்பதற்காகலாம் உங்கள் சந்தேகத்தை தீர்ப்பதற்கான கவிதை எழுதுகிறவர்கள் எல்லாம் நாங்கள் இல்லை. யாரோ ஒரு எளியவர் வறியவர் கவிதை எழுதி சம்பாதிக்க முடியும் என்றால் கொடுக்கலாம், ஆனால் அதிலும் கூட தவறு இருந்தால் அனுமதிக்க மாட்டோம். அந்த மரபு தமிழரிடம் ஆழமாக இருக்கிறது. அகநானூறு நூலை உருத்திர சிம்மன் எழுதுகிறார் என்றால், உக்கிர பழுவெழுதி பாண்டியன் அதை தொகுக்க சொல்கிறான் என்றால், உக்கிர பழுவெழுதி பாண்டியனுடைய பாடலுக்கு முதலிடம் கிடையாது. அதை எழுத சொன்ன மன்னருக்கு 200வது இடம், 218வது இடம்னு எங்கோ ஒரு இடம் இருக்கு. ஆனால் மன்னரும் கூட தான் கவிஞர்களோடு ஒரு சக கவிஞராக அந்த தொகுப்பில் இடம்பெற்றுவிட முடியாதா என்று தான் பார்க்கிறாரே தவிர, நான் தான் பாண்டிய மன்னர், நான் சொல்லித்தான் இந்த தொகுப்பை நீங்கள் தயாரிக்கிறீர்கள், நீங்கள் என் பெயரைத்தான் முதலில் போட வேணும் சொல்லவே இல்லையே. தமிழில் தான் தமிழில் தமிழ்நாட்டில் ஆண்ட முக்கிய மன்னர்கள் அத்தனை பேரும் கவிதை எழுதியிருக்கிறார்கள், கவிஞர்களாக அறியப்படுகிறார்கள். அவர்கள் கவிதை எதை பற்றியது என்றால், மிக போல்டான்னு சொல்லப்படக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஒரு இங்கே இருந்த ஒரு மத்தவிலாச பிரகசனம் போன்ற ஒரு நாடகத்தை எழுதிய பல்லவ மன்னர்களுக்கு என்ன இருக்குன்னா, அன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை விமர்சிக்கக்கூடிய துணிச்செல்லாம் இருக்குது. எழுத்தை ஒரு சமூகம் முதன்மையாக எடுக்குது. புதுமைப்பித்தன் கதையில் வரக்கூடிய கடவுள் காஃபி ஷாப்புக்கு மட்டும் காஃபி குடிக்க மட்டும் போகலை, அவர் பணம் கொடுத்த உடனே அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவன் பதிலுக்கு சில்லறை கொடுக்குறான்ல, அதில் ஒரு கள்ள நோட்டையும் அவன் கடவுளுக்கு கொடுக்குறான். நீ கடவுளாகவே இருந்தாலும் கள்ள நோட்டை உங்ககிட்ட கொடுத்து சோதிக்கத்தான் செய்வோம். இப்போது அந்த கந்தசாமி பிள்ளை சொல்கிறார், நீங்கள் வாங்கின 10 ரூபாயில் ஒன்று கள்ள நோட்டுன்னொடனே கடவுள் எனக்கே தெரியும் என்று கிழிச்சு போடுறார். அப்போ கடவுளுக்கு தெரியாமல் இங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் கடவுளாகவே இருந்தாலும் இந்த நகரம் உங்களை ஏமாற்றத்தான் செய்யும் என்று அந்த நம்பிக்கை ஆழமாக தமிழர்கள் மத்தியில் இருந்தது. நகரத்திற்கு போனால் கெட்டு விடுவார்கள், பட்டணம் போனால் அவன் திருந்த மாட்டான், பட்டணம் போனால் எல்லா சூதும் வஞ்சகமும் நடைந்துவிடும் என்று. அந்த சொன்ன நாட்களில் கிராமம் என்றால் ஏதோ ஒரு பெரிய சொர்க்கம் போல இருந்தார்கள், அப்படியெல்லாம் இல்லை. இந்த நூற்றாண்டு எதையாவது ஒன்றை நிரூபிக்கிறது என்றால், பட்டணத்தை பற்றி பொது புத்தியில் இருந்தது எதுவுமே இல்லை. என்னை நான் உட்பட அத்தனை பேரும் இந்த நகரத்துக்கு வந்ததால் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த நகரம் தான் எங்களை வாழ வைத்திருக்கிறது. 1000 பேர் பெரும் கனவுகளோடு இந்த நகரத்துக்கு வந்து இந்த கனவை தொலைத்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன இடம் கொடுத்து அவர்களை தங்களுடைய எல்லா தடைகளிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை இந்த நகரம் வழங்கியிருக்கிறது. எவ்வளவு பேர் இந்த நகரத்தில் வந்து கலைஞர்கள் ஜெயித்திருக்கிறார்கள்னு பார்த்துருக்கேன், தோற்றவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எதையும் கொண்டு வரவில்லை. தன்னுடைய படைப்பாற்றலை மட்டுமே நம்பி இந்த நகரத்துக்கு வந்து இந்த நகரத்தினுடைய மகத்தான மனிதர்களாக அவர்கள் வாழி மாறியிருக்கிறாங்க. இந்த நகரம் வழங்கி இருக்கிறதே அவர்களுக்கு. அதே நேரம் கிராமம்ங்கிறது வந்து நாம் ஒரு காலத்தில் சொர்க்கமாக நினைத்த கிராமம் அன்றும் ஜாதிய பிடியில் தான் இருந்தது, இன்றும் ஜாதியத்தினுடைய பிடியில் தான் இருக்குது. அன்றும் ஒடுக்குமுறை, ஊர் பஞ்சாயத்து, கிராமத்தினுடைய நிலத்தகராறு என்று முடிவில்லாத விஷயங்கள் இருந்தது. இன்றைக்கு விவசாய வாழ்க்கையே அப்படி கண் முன்னாடி காணாமல் போயிடுச்சு. விடைபெற்று செல்லுகின்ற பொருட்கள் என்ற ஒரு பட்டியலை நான் பார்த்தேன். அது எல்லாம் நீங்கள் உங்களில் இருக்கக்கூடிய பலரும் உங்களுடைய இளமை காலத்தில் அதையெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த பொருட்கள் எல்லாம் அந்த பட்டியலில் ஒன்றுனா வருது. அதில் முதல்ல ஒரு அந்த பட்டியலில் இருந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா, ஹீரோ பேனா அப்படின்னு இருந்தது. எனக்கு அதை படித்த உடனே ஒரு 10 நிமிடம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஒரு ஹீரோ பேனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேனாவை பெறுவதற்காக பள்ளி வயதில் எவ்வளவு ஏங்கியிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கவும் அங்கே கிடைக்காது. யாராவது ஒருவர் குடைக்கணும், இல்லைன்னா பரிசு பெறணும், ஒருவருக்குத்தான் அந்த பரிசாக அந்த ஹீரோ பேனாங்கிற ஒரு பேனாக வழங்கப்படும். அந்த பேனா நீங்கள் வைத்திருப்பது என்பதே ஒரு கௌரவத்தினுடைய அடையாளம். இன்றைக்கு கணக்கு வழக்கில்லாத பேனா, நீங்கள் யாரிடம் எங்கே போய் வேணாலும் பாருங்கள், எழுதியது எழுதாதது வீட்டில் கிடக்கக்கூடிய குப்பைகளாக இருக்குது. ஆனால் பலரோட சட்டை பையில் பேனா இல்லை போயிடுச்சு. உங்களிடமிருந்து விடைபெற்று போன பொருட்களில் ஒன்றாக ஒரு பேனா விடைபெறுகிறதுங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். காரணம், எதுக்கு அவங்க பேனை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, எந்த நேரம் எழுதுவார், இல்லை நான் ஒரு படித்த மனிதன்,
எழுத தெரிந்த மனிதன் என்று காட்டிக்கொள்வதற்கு தான். என்னிடம் நீங்கள் எதையும் பேசலாம், ஏன்னா என்கிட்ட பேனா இருக்கு. நான் எப்போதும் உங்களுக்காக ஒரு சொல்லை தருவேன், எழுதி தருவேன். நான் கையெழுத்துப்படுவதற்காக அல்ல, நான் மற்றவரை போல அல்ல, நான் உங்களிடமிருந்து விலகியவன், அதே நேரத்தில் சுய சிந்தனை கொண்டவன், எழுதித்தர தெரிந்தவன், அதுக்காக பேனா வச்சிருந்தேன். அது போயிடுச்சு. இந்த வரிசையாக புயல்களில் ஒரு பட்டியலில் ஒரு பேர் பார்த்தேன். அந்த நாட்களில் பரீட்சை ரிசல்ட் வராதா என்பதற்காக மாலை பேப்பருக்காக காத்திருந்தோம்னு. உண்மைதான், ஒரு பரீட்சை ரிசல்ட் வருமாங்கிறதுக்காக நீங்கள் இன்றைக்கு ஆன்லைனில் அடித்தீங்கன்னா மனசவங்க மார்க் ஷீட்டே வந்துடுது. நீங்கள் பரித்த பேப்பரை, எஸ்எஸ்எல்சி பரீட்சையினுடைய ரிசல்ட் வருவதற்காக எத்தனை மணிக்கு வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே போய் நீங்கள் பேருந்து நிலையத்தில் நிற்கணும். அது 4 மணிக்கு வரும் அப்படின்னீங்கன்னா 4 மணிக்கு சின்ன நகரங்களுக்கு பேப்பர் வராது. நீங்கள் காத்திருக்கணும். காத்திருந்தால் அந்த பேப்பரில் உங்கள் பேர் இல்லை, நம்பர் இல்லைன்னா நீங்கள் அவ்வளோதான், வேறு வழி இல்லை. நிறைய விஷயங்கள் சின்ன 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 சின்னதாக வாழ்க்கையிடமிருந்து விடைபெற்று போய்கிட்டே இருக்குது. அது தவிர்க்கவே முடியாதது, மாற்றம் தானே. எல்லாம் நிறைய புதிய விஷயங்கள் வந்திருப்பது போல் பழைய விஷயங்கள் போய்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பழைய விஷயங்களோடு சேர்ந்து அந்த பழைய மனிதர்களும் அவர்களுடைய நினைவுகளும், அதன் வழியாக அவர் அடைந்த துயரமும், அதில் பெற்ற அனுபவங்களும் சேர்ந்து போய்கிட்டே இருக்கேன். ஒரு சமூகம் எதையாவது இழப்பதற்காக நான் வருத்தப்படுவேன் என்றால் அது நம் மூதாதையருடைய நினைவுகளை இழப்பதற்குத்தான் வருத்தப்படுவேன். வாழ்ந்து பெற்ற அத்தனை அனுபவங்களையும் அவர்கள் நம்மிடம் கொடுத்து செல்கிறார்கள், அதை கேட்பதற்கு கூட யாருமே இல்லையே. இன்றைக்கு நீங்கள் யாராவது ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு வச்சு, நான் வந்து 10 வயசில் நடந்து போனேன்னு சொல்லுங்கள், போத்தாத்தா உனக்கு ஒரு வேலை இல்லையா, சும்மா இதையே சொல்லுவேன் அப்படிங்கும். உங்களுடைய எந்த துயரமும் ஒரு தலைமுறைக்கு முக்கியமே இல்லை. ஆனால் நீங்கள் எவரும் இந்த இடத்திற்கு எளிதாக வந்து சேரவே இல்லை. யாரும் யாராலையும் இப்படியெல்லாம் கொண்டு வந்து விடப்படவும் இல்லை. ஒவ்வொரு படிக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விலை கொடுத்திருக்கிறீர்கள், நிறைய அவமானப்பட்டிருக்கிறீர்கள். அதை உங்கள் குடும்பமே தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் வருகிறது. இதை உலகம் தெரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்லை, என் வீட்டில் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேரன் பேத்திகள், குறைந்தபட்சம் நான் விரும்பி ரசிக்கக்கூடிய என்னுடைய பேரப்பிள்ளைகள் யாருக்குமே இதில் ஈடுபாடு இல்லையே என்றால் அவர்கள் உங்களிடமிருந்து விலகி அல்ல, துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை துண்டித்து வைத்திருப்பது தான் இந்த கல்வியினுடைய முதன்மையான நோக்கம். அது அவர்களுக்கு ஒன்றைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது, உங்கள் தாத்தா என்ன படித்திருந்தாலும் அவர் பழைய ஆள், அவருடைய படிப்பிற்கு இப்போது ஒரு மதிப்பும் இல்லை, அவர் உலகம் அறியாதவர், அவருக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போனை பயன்படுத்த தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் முட்டாள் இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய கிணறை ஒரு ஆளாக தோண்டக்கூடியவராக இருப்பார், அவருக்கு உங்கள் செல்போனை தான் திறக்க தெரியாது. மாபெரும் தேர் செய்யக்கூடியவராக இருப்பார், ஆனால் அவருக்கு கம்ப்யூட்டரில் ஒரு பாஸ்வேர்டு போட தெரியாது. ஆனால் ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறையை பார்த்து என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் எல்லாம் உதவாக்கரைகள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் பெற்ற அனுபவம் எதுவும் தேவையில்லை என்று. எந்த சமூகமும் அப்படி நினைக்காது. காரணம் என்ன என்றால், அவர்களிடம் இருந்து தான் நீங்கள் விலையில்லாமல் அனுபவத்தை வாங்கிக் கொள்ளலாம். அவர்கள் வழியாகத்தான் நல்லது கெட்டதை தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் வழியாகத்தான் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான மதிப்பு எது, யாரை நம்ப வேண்டும், எப்படி நம்ப வேண்டும், எதற்காக அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்று. அந்த இடத்தில் தான் திரும்ப திரும்ப எழுத்தாளர்களோ அல்லது என்னை போன்றவர்களோ பேசிக்கொண்டே இருக்கிறோம். என்ன, இந்த நினைவுகளை நீங்கள் காப்பாற்றுங்கள், கொண்டு செல்லுங்கள். இதை பதிவு செய்திருக்கக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் உலகில் எதை வேண்டுமானாலும் ஒரு நிமிடத்தில் தன்னுடைய கணிப்பொறியின் வழியாக தேடி அறிந்து கொள்ளலாம். ஆனால் உங்களை பற்றிய விஷயங்களை நீங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டும். என் நண்பர் சொன்னார், 10 வயதில் எங்களுக்கெல்லாம் பசித்த நேரத்தில் உணவு கிடைக்கவே கிடைக்காது. உணவு கிடைப்பதற்காக நாங்கள் நிறைய நேரம் காத்திருக்கிறோம். அது உழைக்கக்கூடிய வீடு என்பதால் அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க சமைப்பதற்குள் தூங்கிடுவோம். நாங்கள் உறக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை எழுப்பி அவர்கள் உணவு கொடுப்பார்கள். என்ன தட்டில் இருக்குன்னே தெரியாது, ஆனால் அதை வந்து பசிக்காக சாப்பிடுவோம். ஆனால் பசிக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காது. ஒரு அரை வயிற்றோடு தான் உறங்குவோம். இன்றைக்கு 12 மணிக்கு ஒரு உணவகத்திலிருந்து அழைத்தால் வேண்டிய அளவு உணவு வருகிறது. நாங்கள் சாப்பிட்டு விட்டு பாதி உணவை குப்பையில் போடுறோம். போடும்போது எனக்கு உண்மையில் என்ன இருக்குன்னா, அப்படி போடுவோமே அப்படின்னு தான் தோணுது. ஏனென்றால் இந்த உணவிற்காக எவ்வளவு காலம் காத்திருந்திருக்கிறோம். இன்றைக்கு எல்லாமும் தேவைக்கு அதிகமாகிடுச்சு. தேவைக்கு அதிகமான உடைகள், தேவைக்கு அதிகமான உணவு, தேவைக்கு அதிகமான வாழ்க்கை எல்லாம். ஆனால் அது மதிப்பு மிக்கதாக இல்லை நண்பர்களே, அதனுடைய தன்மை உணர்ந்ததாக இல்லை. அந்த பணத்தை நீங்கள் 10 ரூபாயை ஒருவர் அந்த காலத்தில் கொடுத்துட்டு சொல்வார், பார்த்து செலவழிப்பா அப்படின்னு. அந்த 10 ரூபாய் ஒன்றும் பணமே இல்லை,
ஆனால் அதை பார்த்து செலவழி என்று சொன்ன ஒரு தலைமுறையிடம் போய் நீங்கள் இன்றைக்கி 10,000 ரூபா ஒரு குழந்தை கொடுங்க, ஆஃப்டர் ஆல் 10,000 அது, ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பும் இல்லை. இன்னொன்று, எல்லாவற்றையும் பெற முடியும் தான், ஆனால் உங்களுக்கு தேவையா என்பதை நீங்கள் தானே தீர்மானிக்கணும். காலம் அதைத்தான் சொல்கிறது, எல்லா தேவையற்ற பொருட்களாலும் தேவையற்ற விஷயங்களாலும் உங்கள் மனதை நிரப்பிக் கொள்கிறீர்கள், உங்கள் வீட்டை நிரப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெளியே அனுப்பிட்டீங்க. அதில் மிக பயனுள்ளதாக இருக்கக்கூடிய உங்கள் பெற்றோர்களை வெளியே அனுப்பிட்டீங்க, உங்கள் பெரியவர்களை வெளியே அனுப்பிட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணை செய்வார்களோ அவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கு நெருக்கடி உருவானது, 2 வருட லாக்டவுன் ஆச்சு, எல்லாருக்குமே சார் சொந்த ஊருக்கு போயிடலாமா சார், அங்கே என்ன இருக்குது உங்கள் போகிறதுக்கு, அங்கே இருக்கிற நிலத்தை விற்று விட்டார்கள், அங்கே இருக்கிற உறவுகளை துண்டித்து விட்டார்கள், அங்கே எதுவுமே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதன் என்றால் உங்களுக்கு உங்கள் நெருக்கடி, ஓடினால் உயிர் பிழைத்திட முடியுமா என்ன, ஆனால் பிழைத்திட முடியும்னு நம்புகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நண்பர்கள் இருந்தால், உறவினர்கள் இருந்தால், நெருக்கமான ஒரு குடும்பமாக இருந்தால் இந்த நெருக்கடியின் போது நன்றாக இருக்குமே சொல்லாதவரே கிடையாது. என்ன சார் யாரையுமே தெரிஞ்சுக்கிடாமல் இருந்துட்டோமே, ஒருத்தர் கூட உதவிக்குன்னு வரமாட்டேங்கிறாங்களே சார்னா, உதவிக்குன்னு நீங்கள் போனதே இல்லையே, வேற எப்படி அவர்கள் வருவாங்க அப்படின்னா, இந்த நெருக்கடி நமக்கு ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் எதற்கெல்லாம் முதன்மையாக நீங்கள் நடந்து கொள்ளணும், எதையெல்லாம் நேசிக்க வேண்டும் என்று. நேரம் கருதி ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா, இந்த சீரழித்ததனுடைய உச்சமாக எதையாவது நாம் சீரழித்திருக்கிறோம் என்றால் நம்மை சுற்றிய இயற்கையைத்தான். நண்பர்களே, இந்த நகரம் நாளை ஏதாவது ஒரு பெரும் ஆபத்திற்கு போய் சேரப்போகிறது என்றால் தண்ணீரால் தான் அது வரப்போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குடி தண்ணீருக்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம்ங்கிறது லேசானதே இல்லை. ஒத்த தேசமுமே ஒரு குடிநீருக்காக ஒரு பெரும் சிக்கலை சந்திக்கப் போகுது. இன்னொன்று, நீர் வளங்களை எல்லாவற்றையும் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே வரோம். எங்கே தோண்டினாலும் இந்த நகரத்தில் ஒரு காலத்தில் தண்ணி இருந்தது, கிணறு இல்லாத வீடுகளே கிடையாது. திருவள்ளிக்கணி பகுதியில் இருந்திருக்கேன், அங்கே கிணறு இல்லாத வீடுகளே கிடையாது, கிணறே கிடையாது. இன்றைக்கு இங்கே நீங்கள் 1000 அடி தோணினாலும் தண்ணீர் இல்லை, ஆனால் 1 கோடி 2 கோடி என்று மக்கள் போடிக்கிட்டே இருக்கும்போது தண்ணீர் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க தெரியாது. சரி, இங்கே இருக்கக்கூடிய பறவைகள், இங்கே இருந்த இந்த ஊருக்கே ஆன இயற்கையினுடைய எல்லாமும் போயிடுச்சு. இங்கே மட்டும்தானா இல்லை, மலைகளே கண் முன்னாடி காணாமல் போயிட்டே இருக்குது, ஆறுகளே கண் முன்னாடி இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. இயற்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து நம்முடைய சுய லாபங்களுக்காக எல்லாவற்றையும் அழித்து விட்டு இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காசு கொடுத்து எங்கேயாவது போய் அதை அடைய முடியுமா? 1 மாதத்துக்கு நான் போய் நல்லா காட்டுக்குள்ளே இருக்கணும் சார்னு, உன்னை சுற்றியே காடு தானே இருந்தது. இந்த திருவான்மையூரை பற்றி படித்தேன், திருவான்மையூரில் கரடி வந்துடும் சொல்லி போட்டிருக்கான். 100 வருடங்களுக்கு முன்பாக திருவான்மையூரில் கரடி வந்துடுமா, ஓனாய் வந்து நிற்கும், இந்த நரிமேடில் வந்து நரி வந்து நிற்கும்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தான் இந்த காட்டை அழித்தீர்கள், நீங்கள் தான் உங்களுடைய வளர்ச்சிக்காக எல்லா விஷயங்களையும் அழித்து விட்டு அதுக்கு ஒரு விலை கொடுக்க தயாராக இருக்கிறீங்க. நாளை என்னாகும்னு கேட்டால், இதே போல் பெரும் தொழில் நிறுவனங்களால் கார்ப்பரேட்டுகளால் உருவாக்கப்படக்கூடிய ஈக்கோ வில்லேஜ் வந்துடுங்கிறாங்க. அந்த கிராமத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், குளம் இருக்குமா, குளத்தை சுற்றி நீங்கள் மீன் பிடிக்கலாமா, பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குமா, சுற்றி வீதிகள் இருக்குமா, இங்கே தாண்டா இருந்தோம் நாங்கள். அங்கே இருந்தவர்களைத்தான் இங்கே கொண்டு வந்து விரட்டி விட்டுட்டு எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பறித்து விட்டு திரும்ப அங்கே, இப்போ நீங்கள் அப்படி ஒரு ஈக்கோ வில்லேஜில் வீடு எவ்வளோன்னு கேட்டால் அது 4-5 கோடி ரூபா இருக்கும் சார். அப்போ நீங்கள் கொடுக்க போகிற விலை மிக அதிகம் நண்பர்களே. குறைந்தபட்சம் அந்த நிலையை தாமதப்படுத்தலாம், தவிர்க்க முடியுமான்னு தெரியல, ஆனால் தாமதப்படுத்தலாம். தாமதப்படுத்துகிற நேரத்தில் இந்த தாமதப்படுத்துகிற மனிதன் தனக்கும் தன் தலைமுறைக்கும் விட்டு செல்ல வேண்டியது இந்த மொழியை, இந்த இனத்தினுடைய பெருமையை. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள்ங்கிற அந்த சாதனைகளை. சங்க இலக்கியம் படிப்பதுக்கெல்லாம் நீங்கள் போய் ஒரு பெரிய ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளவு எளிமையான உரைகள் வந்துருச்சு. ஆனால் படிப்பதற்கான விருப்பத்தை தொலைச்சிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழினுடைய அத்தனை முக்கிய படிப்புகளும் எளிதாக இணையத்தில் கிடைக்கிறது, உங்கள் ஃபோனில் இருக்குது. 100 புத்தகங்கள் அல்ல, 1000 புத்தகங்கள், 1,00,000 புத்தகங்கள் உங்கள் ஃபோனில் அக்சஸ் பண்ண முடியும். நான் படிப்பதற்கான விருப்பத்தை தொலைச்சிட்டோம். இதை நாம் மீட்டெடுக்கத்தான் செய்ய வேண்டும். இதை மீட்டெடுப்பதற்காக தமிழக அளவில் என்ன நடக்கணும்னா, வாசிப்பையும் நுண்கலைகளுக்கான ரசனையையும் இசைக்கான நம்முடைய நமக்கான தனித்துவங்களை எல்லாம் மீட்பதற்கான பணி என்பது ஒரு பெரிய அளவில் நடக்கணும். நான் இது போன்ற இந்த முதல் மொழி போன்ற அமைப்புகளை எல்லாம் அதனுடைய ஒரு வருகையாகத்தான் நினைக்கிறேன். அதற்காக அவர்கள் தமிழ் கற்றுத்தருகிறார்கள் என்றால் அதற்காக மனம் நிறைய பாராட்டுகிறேன். அவர்களுடைய தமிழ் பணி மேலோங்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.
1988 நடந்த ஒரு நிகழ்வை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ராமகிருஷ்ணன் அண்ணன், அப்புறம் வந்து சிவஞானம், மூணு பேரும் விகடன் பத்திரிகையாளர் குழுமத்தில் பயிற்சிக்கு போயிருந்தோம். மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தில் நான் அண்ணன் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போ பயிற்சி பட்டறை மூணு நாள் நடக்கும். மூணு நாள் முடிஞ்சு ஹோட்டல் காஞ்சியில் இரவு விருந்து, எல்லாருக்கும் விருந்து முடிஞ்சோடனே ஊருக்கு போனோம். இரவு விருந்து முடிச்சுட்டு வெளியில் ஹோட்டல் காஞ்சியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான், சிவஞானம், அண்ணன், மூணு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகணும் அப்படிங்கிற விருப்பத்தை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சிவஞானம் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஆகணும், ஒரு பத்திரிகை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்றேன். அண்ணன் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு கதாசிரியன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், பத்திரிகை துறைக்கு வேலைக்கு போகிறோம், அவர் பத்திரிகை ஆசிரியர் ஆகிறதுல ஒரு பெரிய இது கிடையாது. நான் வந்து ஒரு தொழில் பின்புலத்துலேருந்து வந்திருக்கேன், தொழிலதிபர் ஆகணுன்ற என்னுடைய விருப்பத்துலேயும் ஒரு பெரிய இது கிடையாது. அண்ணன் வந்து கதாசிரியர் ஆகணும்னு சொல்கிறீங்களண்ணே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஒரு நம்மளுடைய வாழ்வியலை ஆவணப்படுத்தணும்னா ஒரு கதாசிரியனால்தான் முடியும். நம்மளுடைய வாழ்வியலை, வாழ்க்கை முறைகளை, பழக்க வழக்கங்களை ஆவணப்படுத்தணும்னா, ஒரு அறத்தை ஆவணப்படுத்த வேண்டுமென்றால், நம்முடைய காலத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமென்றால் ஒரு கதாசிரியனால் மட்டும்தான் அது முடியும். அதனால் நான் கதாசிரியன் ஆகணும்னு நினச்சார். அதே மாதிரி காலத்தின் குரல், அவர் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியராக ஆயிட்டார், மல்லிகை மலர்ன்ற ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கார். நான் ஒரு தொழிலதிபராக இருக்கிறேன், அண்ணன் ஒரு எழுத்தாளராக இருக்கிறாங்க. ஸோ அண்ணன் மாதிரி கதைகளின் மூலமாக காலத்தை ஆவணப்படுத்துதல், அதை நோக்கி இந்த முதல் மொழியினுடைய பயணம் இருக்கும்.